இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 or visit purplenot.com. விஹாஸ் ப்ரொடக்ஷன்ஸ். மிக மிக அவசரம். திரைக்கதை இயக்கம் சுரேஷ் காமாட்சி. உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. பாஃப்தா வழங்கும் படத்தொகுப்பு பற்றிய செயல்முறை பயிற்சி பட்டறை. எடிட்டிங் மேதை லெனின் தலைமையில் திறமை வாய்ந்த பல தொகுப்பாளர்கள் கலந்து கொள்கிறார்கள். பயிற்சி பட்டறையில் பங்கு பெற தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9003078000 9003078000. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. கமல் சாருக்கு நீங்க ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கீங்க? ரோட்ல போய் ஒரு அர்ச்சனை எடுக்க போய்க்கலாம் இல்லாம இருக்காங்க கேளுங்க. மர்மயோகியில் என்ன சார் லேர்ன் பண்ணீங்க? மர்மயோகி வரணும்னு எனக்குலாம் ஆசை. ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அதுக்கு ப்ரெப் பண்ணிடுவோம். செட்டு போட்டு அடுத்த வாரம் ஷூட் போகும்போது ஒன்று நினச்சி படம் லவ்வா லவ்வா சாங். அந்த பாட்டு பண்ணும்போது ஜுரம் அதுக்கு. நான் கேட்டேன் இவ்வளோ ஜுரத்தில் சொல்லணும், இல்லை இந்த பாட்டு பண்ண போகிறோனே ஜுரம் வந்துருச்சு எனக்கு அப்படிங்கிறது. சபாஷ் நாயுடு என்னாச்சு? சபாஷ் நாயுடு இப்போ நின்று இருக்கு. இப்போதைக்கு தற்சமயம் இட்ஸ் வி ஹவ் கெப்ட் இட் ஆன் ஹோல்டு. அடுத்தது நீங்கள் எப்போ சார் கமல் சாரை இயக்க போகிறீங்க? இப்போ போயிட்டுருக்க ஸ்பீடு பார்த்தா ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்த் சாருக்கு ஸ்கிரிப்ட் இருக்கா? அவர்கிட்ட பேசின அனுபவங்கள் ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பாக ரஜினி சாருக்கு வந்து கதை சொல்கிறதுக்கெல்லாம் இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. வணக்கம் சார். வணக்கம். கடாரம் கொண்டான்னு ஒரு மிகப்பெரிய படத்தை கொடுத்துருக்கீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபாரின் பேஸில் நடக்க மாதிரியான ஒரு ஸ்டோரி. எப்படி சார் கமல் சாரோட பட்டறையிலேருந்து வந்து இப்படி ஒரு படம் கொடுக்குற ஒரு அட்டம்ப்ட் எப்படி வந்து? அப்படி இல்லையே, கமல் சார் பண்ணியிருக்கல, விக்ரம்லாம் பண்ணியிருக்காரு, ராஜ்கமல்லே பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு விக்ரமோட இப்போ மாடர்ன் வெர்ஷன் மாதிரி தான் யோசித்தோம் நாங்கள் முதல்ல. ஸோ அது கமல் சார் பண்ணுற வேண்டிய படம் தான் இது முன்னாடி கடாரம் கொண்டான். ஸோ அதுக்கப்புறம் ஃபார் ஃபியூ அதர் ரீசன்ஸ் கமல் சார் பண்ண முடியலன்னு போகும்போது, ஸோ வி தாட் ஆஃப் யார் அடுத்தது அந்த ரோல் சூட் ஆகிற மாதிரி யாருன்னா அப்வியஸாக விக்ரம் சார் பேர் வந்தது. That's how it happened. விக்ரம் சார் வந்துட்டு எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு டெடிக்கேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா, இப்போ சேது படத்துலலாம் அவர் வந்து அப்படியே உரம் படுத்திருப்பார் சாப்பிடாம கொள்ளாமல் படுத்து. இந்த படத்துக்கு அவருடைய டெடிக்கேஷன் லெவல் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு இருந்துச்சு? ஒரு ஒரு கேரக்டருமே எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இல்லை, எந்த படமும் அவர் பண்ணாலுமே அந்த கேரக்டருக்கான விஷயங்கள் வந்து அவர் பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ நாங்கள் கூட இப்போ பேசும்போது ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம், சிரிச்சுட்டு இருப்போம், கேஷுவலாக செட்டில் இருக்கிறது வேறையாக இருக்கும். பட் ஷூட் பண்ணும்போது கூட தெரியல, ஒரு எடிட் டேபிளில் உட்காந்து பார்க்கும்போது ஐ கேன் சீ ஒன்லி எஸ் கேகே படத்தில். அப்போ அவர் வந்து அவ்வளோ வேலை செஞ்சுருக்காரு, நமக்கும் தெரியாமல் அந்த கேரக்டர் வந்து ப்ரொசஸ் பண்ணியிருப்பார் அவர். ஸோ அதுக்கான டெடிக்கேஷன் வந்து எந்த கேரக்டர் எடுக்கிறோமோ அதுக்கு என்ன தேவையோ, லைக் இப்போ ஃபிட்டாக இருக்கணுமா இல்லை உடம்பு குறைக்கணுமா, நம்ம த்ரூ த இயர்ஸ் பார்த்துட்ருக்கோம் அவர் அவர் டெடிக்கேஷன். ஸோ அதே தான் இந்த படத்துக்கும் காமிச்சார். அவர் லுக் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை கண்டினியூட்டி ஆகட்டும். ஏன்னா இப்போ நாங்கள் இப்போ அவரோட போர்ஷன் வந்து ஒரு 45 days ஒரு 3 மாதம் ஷூட் பண்ணுவோம் நாங்கள். ஸோ அவரோட ஹேர் வந்து ப்ராப்பராக இருக்கணுன்றது வந்து நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் ரெடியாக வருவார். நாங்களே எதாவது சொன்னால் கூட நீ போய் திருப்பி செக் பண்ணுங்கள், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் கரெக்ஷன் சொல்கிறாங்கன்னா இப்போ திருப்பி செக் பண்ணுங்க, இதுதான் இதுதான் கரெக்ட் அளவு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர் மெஷர் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஒரு அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்க்கு வந்து தனியாக ஒரு ஆள் வச்சுக்கலாம் அதை பண்ணுறதுக்கு, அது பண்ண மாட்டார். ஸோ அது அவரே தான் பண்ணணும் அவருக்கு. ஓகே சார், ஃபர்ஸ்ட் படம் தூங்காவனம், அது எப்படி சார் அமைஞ்சுது அந்த படத்தோடைய ஸ்டார்டிங் அண்ட் அது த்ரூ அவுட் த ட்ராவல் எப்படி அமைஞ்சது? தூங்காவனம் அகைன் சார் அவங்க அந்த படம் ரைட்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஆக்சுவலாக அந்த படம் முதல் மொரிஷியஸில் பண்ணுறதா இருந்தது. ஸோ நானும் இப்போது சமீபமாக இருந்த சந்திராசன் சார் என்னோடய ப்ரொடியூசர், அவரும் நானும் அவரும் மொரிஷியஸ்லாம் போய் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு, அது ஆக்சுவலாக சார் டைரெக்ட் பண்ண வேண்டிய படமாக இருந்துச்சு. சார் தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்தார் கமல் சார். இட்ஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ ஃபஸ்ட் எய்ட் ஆஸ் யூஷுவல். படத்துக்கு தேவையானதெல்லாம் வேலைலாம் லொக்கேஷன் பார்க்குறது, ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணுறது, ஆடிஷன்ஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒன் ஃபைன் டே லைக் அது என்ன நினச்சா தெரியல, கீழே முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் ஒரு 2 மாதம் போச்சு படம் ஆரம்பிக்கிறதா இல்லையா, வேறு ஒரு படம் பேசிட்டு அந்த டைமில் வி ஆர் டாக்கிங் அபவுட் உத்தம்பிள்ளன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமில் இருந்தோம். அந்த டைம் உத்தம்பிள்ளன் ஆடியோ லான்ச் போயிட்டு இருந்தது, அந்த வேலைகளில் இருந்தோம், பிஸியாக இருந்தோம். அப்போ அந்த டைமில் கூப்பிட்டு வி ஆல் டிசைடட் இந்த படம் நீங்கள் தான் டைரக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் அமைஞ்சது. ஸோ இப்போ இன்ன வரைக்குமே அதுதான் மோஸ்ட் எக்ஸைட்டட் மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். கமல் சார் கூப்பிட்டு நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னது. ஒரு ஆப்ஷன்லாம் கேட்கல, நீ பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு ஒப்பிரச்சிட்டாங்க? இல்லை அது அவர் சொன்ன பிறகு அப்புறம் நான் ஆப்ஷன், அவர் சொன்ன பிறகு ஆப்ஷன் இல்லை, குதி தான் குதிச்சுடுவேன் நான், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் கை உடையதா கால் உடையதா உயிர் போதான்றதெல்லாம். சார் கமல் சார் பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படி தான், ஏன்னா எல்லா இடத்துலையுமே அப்படி தான் என்ன பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நீச்சல் தெரியலனா பங்கு தள்ளி விட்டுருவாங்க தெரியுங்களா குளத்தில், அந்த மாதிரி தான் இது வரைக்குமே என்ன பண்ணியிருக்காரு. எனக்கு இது தெரியுமா வருமானலாம் அவர் எனக்கு தெரிஞ்சு மேபி அவருக்கு நம்பிக்கை இருந்திருக்கலாம். அதான் நான் வேறு ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தேன், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே வச்சிருக்க நம்பிக்கையோடு எனக்கு கமல் சார் ஜாஸ்தி நம்பிக்கை வச்சிருக்காரு என் மேலே. ஏன்னா கண்டிப்பாக 40 கோடி ரூபா ப்ராஜெக்ட் சும்மா தூக்கி கொடுத்துட மாட்டாங்கல்ல யாருமே. இப்போ ஒரு பேரண்ட்ஸே கூட நீங்கள் ஒரு ஒரு 1 கோடி ரூபா கொடுங்க நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னா யோசிக்க மாட்டாங்க. இப்போ பண்ணுவானா பண்ண மாட்டானா, இவனுக்கு அந்த திறமை இருக்கா, மேபி அவர் மேபி ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணதுனால மேபி மேபி ஃபவுண்ட் சம்திங் வேர் நம்பி கொடுக்கலான்னு நம்பி இருந்தாரோ என்னோ தெரியல.
அந்த மாதிரி தான். பட் ஆனால் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவார். இப்போ உத்தமிழன் கூட நான் ஒர்க் பண்ணல அந்த படத்தில் நான் இனிஷியலாக. ஸோ ஐ வாஸ் ட்ரைங் அவுட்ஸ். வேறு ஒரு படம் ஆல்மோஸ்ட் கமிட் ஆகி போய் ட்ராப் ஆச்சு அந்த படம். அந்த டைமில் இருந்தபோது கூப்பிட்டு உத்தமிழனில் ஒர்க் பண்ண சொன்னார். ஒர்க் பண்ண சொன்னது கூட அது ஆல்ரெடி ஒரு ஒரு வேறு ஒருத்தர் டைரக்ட் பண்ணி அது ஒரு படம் ஆரம்பிச்சு போயிருந்ததில் ப்ரொடக்ஷன் சைடில் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி தள்ளிவிட்டார். எனக்கு ப்ரொடக்ஷன் சைடில் ஒர்க் பண்ணதே கிடையாது. நான் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ப்ரொடக்ஷன் ஆர்டர் பண்ணுவோம், சண்டை போடுவோம், இது வேணும் அது வேணும் கேட்போமே தவிர த்ரூ த இயர்ஸ் நம்ம வந்து ஒரு பதில் சொல்கிற நிலமையில் போய் ப்ரொடக்ஷனில் உட்காந்து பைசா ஹேண்டில் பண்ணுவோம், நெகோஷியேட் பண்ணுவோம்லாம் எனக்கு வரவே வராது. அதெல்லாம் மேக்ஸில் ரொம்ப மோசம். நான் டென்த்தில் மேக்ஸில் ஃபெயிலு. ஸோ நான் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. ஸோ அந்த மாதிரி தள்ளி விட்டார் அதில். ஸோ அதில் லேர்ன் பண்ணிட்டீங்க? ஆமாம், அதுக்கப்புறம் தட்டி தடு மாதிரி அதில் வந்தோம். ஸோ அப்படி தான் தட்ஸ் ஓவர் இட் ஹேப்பன். ஸோ எனக்கு தெரிஞ்ச டேரக்ஷனும் அப்படி தான் பண்ணு பார்ப்போம் அப்படின்னு. நீங்கள் சொன்னீங்க என்ன டேலண்ட் என்ற ஏதோ ஒன்று பார்த்துருப்பாரு, அதனால தான் கொடுத்துருப்பாரு. ஃபஸ்ட்டு என்ன டேலண்ட்னால அவர்கிட்ட ஜாயின் பண்ணிங்க சார்? இல்லை, சி டேலண்ட்னால ஜாயின் பண்ண சார் வந்து அப்போது பெரிய படம் ப்ராஜெக்ட், மர்மயோகின்னு ஒரு ப்ராஜெக்ட். ஸோ தே வாண்டட் ஃபியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டிரெக்டர்ஸ். நான் ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தேன், ஒரு ஒரு கிராஸ் ஓவர், ஒரு அட்டம்ப்ட், ஒரு மூவி மாதிரி பண்ணியிருந்தேன் அப்போது. ஸோ அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். ஸோ அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் தேவைப்படுறாங்கன்னு போகும்போது நான் அவர் என்கிட்ட சொல்லலை. சில விஷயம் தான் கேட்டார் என்கிட்ட, இந்த சாஃப்ட்வேர் தெரியுமா, அது தெரியுமா தெரியுமான்னு தான் கேட்டாரே தவிர வேறு சொல்லலை. பட் ஜாயின் பண்ண பிறகு தான் எனக்கு ஒன்று புரிஞ்சது என்னென்னா, பெஸ்ட் வே டு லேர்ன் இஸ் லைக் அன்லேர்ன் எவ்ரி திங். அவர்கிட்ட போகும்போது நமக்கு தெரியும்னு நம்பிட்டு போவோம் தெரியுங்களா, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாலே தட் இஸ் த பெஸ்ட் திங் நினைக்கிறேன். ஐ திங்க் லைக் எது எந்த வேலைக்குமே அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு புது வேலைக்கு ஒரு இடத்துல ஜாயின் பண்ணும்போது எனக்கு இது தெரியும் எனக்கு அது தெரியுன்றது வந்து உள்ளே போகிற வரைக்கும் தான். ஒன்ஸ் உள்ளே போயிட்டிங்கன்னா யூ ஹவ் டு அன்லேர்ன் அண்ட் ஸோ அது ஒரு இன்னும் ஒரு ஜென் மோடு தான் அது. அங்கே போய் என்ன நடக்குதோ அது கற்றுக்கிறது அப்படிதான். மர்மயோகியில் என்ன சார் லேர்ன் பண்ணீங்க? அந்த மர்மயோகி திருப்பி வருமா? மர்மயோகி வரணும்னு எனக்குலாம் ஆசை. ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அதுக்கு ப்ரெப் பண்ணியிருக்கோம். அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸாக நாங்கள் ஒரு 5 பேர் பண்ணியிருக்கோம்னா அப்போ அஸ் டேரக்டர் அவர் எவ்வளோ வருஷமாக பண்ணியிருப்பார் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் பார்த்ததே வந்து 2001-2000 டேட் ஆகிருக்கும் அந்த டிராஃப்ட் எழுதுனது, அந்த டேட் போட்டு எழுதியிருப்பார், அந்த டேட் இருக்கும் அந்த காப்பியில். ஸோ அப்படின்னா அவர் 7 வருஷமாக எழுதி வச்சிருக்க ஸ்கிரிப்ட் அவர் மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு அவருக்கே ஒரு 7 இயர்ஸ் ஆச்சு. நாங்கள் ஒரு 1.5 வருஷம் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணோம், ஒரு 1.5 வருஷம் ஒர்க் பண்ணோம். கற்றுக்காததுன்னா எதுவுமே கிடையாது. இது இது இல்லைன்னு தெரியாது. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அவ்வளோ இன்டென்ஸாக ஒர்க் பண்ணோம். கதை வந்து அது வந்து 5th century 6th 6th நூற்றாண்டு நடக்கிற கதை அது. நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இப்போ கீழடிலாம் இது பண்ண அந்த மாதிரி நாங்கள் ஒரு தோண்டு தோணணும் அந்த படத்துக்காக. தமிழ் பிராமி எழுத்துக்கள் எப்படி இருந்தது 6th நூற்றாண்டில் அப்படிலாம் பண்ணிவிட்டு ஒரு கொகைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருந்தது, கமல் சர்க் போகிற மாதிரி. அதில் நிறைய கல்வெட்டுகள் அதில் எழுதியிருக்கோம், சில விஷயங்கள்லாம் எழுதியிருக்கோம். ஸோ அப்போது அதுக்காக அந்த எழுத்து வடிவங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி என்னோட ப்ரொடக்ஷன் டிசைனர் வந்து வியட்நாமில் இருந்தவர். ஸோ அவருக்கு எந்த மொழியுமே தெரியாது, தமிழ் தெரியாது, தெலுங்கு தெரியாது, எதுவுமே தெரியாது இருக்குது. ஸோ அவருக்கு வந்து சொல்லணுன்னா நம்ம அது வரைஞ்சி காமிக்கணும், அவருக்கு இப்படி தான் வேணும் அதில் அப்படின்னு. அதுக்கு நான் இங்கே நம்ம கவர்மெண்ட் மியூசியம் இருக்குது தெரியுங்களா, அது பின்னாடி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே கிட்டத்தட்ட 1.5 மாதம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அவங்க இருக்கவங்க அவ்வளோ ஸ்வீட் அவங்க, ஏன்னா அவங்க அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் அவங்கக்கிட்ட வந்து கேட்குறதுக்கு ஆள் இல்லை. நம்ம போய் உட்காந்து வேணால் அவ்வளோ சந்தோஷப்பட்டு எல்லாத்தையும் பாண்டிய மண்ணனோட முதல் கல்வெட்டு எடுக்கப்பட்ட இடம் அது எக்கச்சக்கமாக காமிச்சாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கும்போது. ஸோ அதை அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் சொன்னாங்க. அப்போ அதில் என்ன எழுத்துக்கள் இருந்திருக்கு, அவ்வளோ ரிசர்ச் பண்ணி 6th நூற்றாண்டோட எழுத்துக்கள்லாம் வாங்கிட்டு வந்து பெருமையாக சார்கிட்ட சார் 1.5 மாதம் பண்ணி இந்த ரிசர்ச் எடுத்தோம், இப்போ நீங்கள் எழுதின கவிதைக்கு வந்து இதுதான் வடிவம், எழுத்து வடிவம் 6th நூற்றாண்டில் எழுதியிருந்தால் இது இப்படி தான் இருக்கும்னு சொல்லி காமிக்கிறேன் சார்கிட்ட. இப்படி வாங்கி பார்த்துட்டேன், சரி ஓகே இது 5th நூற்றாண்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை ரெடி பண்ணி அதை அவர்கிட்ட கொடுத்துருங்கன்ட்டார். ஸோ நான் 1.5 மாதம் வேலை செஞ்சதுக்குள்ள வேஸ்ட்டு. ஸோ நான் 6th century நடக்கிற கதை, எதுக்கு நம்ம அதை போயிட்டு 5th நூற்றாண்டு இது அது முன்னாடியே சொல்லியிருக்கலாம், அது வேணும்னா அதுன்னு ஏன் இப்படி பண்ணிட்டாருன்னு யோசிச்சேன். அப்புறம் தான் யோசிச்சேன் நம்ம, ஏன்னா ஒரு ஹீரோ ஒரு இடத்துக்கு போகிறாரு, அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு பழைய குகை இருக்குது, அது கல்வெட்டு, அந்த கல்வெட்டில் யாரோ செதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு 100 ஆண்டு முன்னாடி இருந்ததாக இருக்க வேண்டியது இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணும். இப்போது அது ஒரு ஷார்ட்டாக மேபி ஒரு க்ளோஸ்அப்பில் வரும், இல்லை ஒரு ஹீரோ நடந்து போகும்போது ஒரு பேக்ரவுண்டில் வர போகிற எழுத்துக்கள், பட் அதுக்கு அவ்வளோ அவ்வளோ ஸ்ரதையாக மெனக்கெட்டு அது அது அப்படி தான் வேணும்னு பண்ணார். நிறைய விஷயங்கள் எக்கச்சக்கமாக ஒரு செட்டு ஒன்று போட்டு அது அப்படியே போச்சு. எக்கச்சக்க எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஷூட் முடிஞ்சிருக்கும் சார் அதுக்கு? ஆர்மி நாட் ஈவன் டே செட்டு போட்டு அடுத்த வாரம் ஷூட் போகும்போது ஒன்று நினச்சி படம் வித்தவுட் எனி ரீசன் படம் எல்லாருக்குமே தெரியுமே சார். வாட் அபவுட் மருதநாயகம் சார்? மருதநாயகம் சார்ஸ் ட்ரீம் ப்ராஜெக்ட் வரணும் எங்களுக்கெல்லாம், அதுவும் அதே மாதிரி ஆசை. அதெல்லாம் நான் ரொம்ப எனக்கெல்லாம் முன்னாடி ஆரம்பித்த படம் அது. ஸோ அது அதுவும் ரொம்ப சாரோட பெட் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு வடிவில் வந்துடும் படம் வரணும். நீங்கள் எல்லோரும் வரையும் நாங்களும் அதே தான் ஆசைப்பட்றோம். நீங்கள் அந்த ஸ்கிரிப்டில் படிச்சிருக்கீங்களா சார்? ஐ மீன் பவுண்டட் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன். ஓகே, படிச்சிருக்கேன். இப்போ உள்ள செஞ்சுரிக்கு அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஐ மீன் லைக் அதை எழுதினதே வந்து பார்த்தீங்கன்னா 2000 அந்த டைமில் எழுதியிருப்பாங்க. ஸோ இப்போது அது 2020 ஆக போகுது, இது கரெக்டாக இருக்குமா? இல்லை ஜென்ரலாக நீங்களாம் சொல்கிற உங்கள் கிரிட்டிக்ஸ் இல்லை மற்றவங்க சொல்கிறது சார் எப்பவுமே 20 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிடுவோம், கரெக்டாக இருக்கும் இப்போ பண்ண அப்படி இல்லை. எப்போ இப்போ இல்லை, இன்னும் 40 வருஷம் கழிச்சு பண்ணாலும் சரியாக இருக்கும் ஸ்கிரிப்ட். இட்ஸ் வெரி வெரி அட்வான்ஸ்டு என்ன சொல்கிறது,
இப்போ புதுசாக ஒரு காடை இப்போ ஒரு ஆட்டோமேட்டிக் கார் இருந்தால் வாங்கி ஓடணும்னு ஆசைப்பட மாட்டோமா? அந்த மாதிரி நம்மளுக்கு ரோடு சரியா இல்லை, நம்ம என்ன பண்ணுறது? உங்களுடைய ட்ராவலில் இப்போ சட்டன் சார் வந்து ஒரு ஃபிலிம் தான் போயிட்டே இருந்தா, அப்படி இந்த அரசியல்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி அதை பார்த்தீங்க? இனிஷியலாக வேண்டான்னு தோணுச்சு, அப்புறம் கொஞ்சம் பயமாக இருந்தது, பர்சனல் என்னோட பர்சனல் கமெண்ட். அதுக்கப்புறம் இவர் இல்லைனா வேறு யாருன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தோன்றது வந்து, நான் ரொம்ப க்ளோஸாக சாரோட ஒரு 11 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவரோட ஆல்மோஸ்ட் பர்சனல் நடவடிக்கைகள்னு ஓரளவுக்கு தெரியும் எனக்கு. இப்போ என்னோடய லைஃப்பில் வந்து கரியராக எனக்கு எவ்வளோ கமல் சார் பண்ணியிருக்காரோ அதுக்கு ஈக்குவலாக பர்சனல் லைஃப்லேயும் எனக்கு உதவி இருக்கார். இப்போ ஓரளவுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்படி பேசுகிறோன்றீங்க, இல்லை ஒரு கார் வச்சுருக்கிறத வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு ஹவ் ஐ ரன் மை டாக் டு மை ஸ்டாஃப்ஸ், எப்படி நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் நடத்துகிறேன், இல்லை நான் ஒரு ப்ரொடக்ஷன் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன், ஒரு பர்சனல் லைஃப் ஒரு வீட்டில் எப்படி நடந்துக்கிறேன். ஸோ பர்சனல் லைஃபோட இதுவும் மேம்பட்டுருக்கு அவரோட பழகினதில். ஸோ அது டெஃபினட்டாக ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் பார்த்து தான். அது எல்லாருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், பட் நான் பார்க்குற ஆங்கிள் வேறு. ஸோ அவர் எனக்கு கொடுக்குற ரொம்ப ரொம்ப சில சமயங்களில் பர்சனல் அட்வைஸ் எப்பவுமே கொடுக்க மாட்டார், ரொம்ப சில சமயத்தில் ஏதாவது ஒன்று சொல்லுவார்ல, இது ஏன் இப்படி பண்ணணும், இப்போ என்கிட்ட சொல்ல உடம்பு பார்த்துக்கோன்னு சொல்கிறது கூட அவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு 45-50 வயசு ஆன பிறகு நிறைய ஐடியாஸ் உதிக்கும், அப்போ உடம்பு ஒத்துழைக்காது. நிறைய பேருக்கு அப்படி தான் பெரிய ஆட்களுக்கு நடந்திருக்கு அந்த மாதிரி. ஸோ உடம்பு பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவார். இது சிம்பிள் அட்வைஸ் இது, ஆமாம்ல, ஒரு 45 இயர்ஸ் ஆன ஒரு விசிடம் கிடைக்கும்போது ஒரு நம்மளுக்கு இதெல்லாம் தோணும், வாழ்க்கையில் இதெல்லாம் புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கும் போது, சரி இப்படி பண்ணலாம் படம்னு நினைக்கும் போது உடம்பு ஒத்துழைக்காது. ஸோ அந்த மாதிரி சில அட்வைஸ்லாம் அது ரொம்ப நிறைய பண்ணியிருக்காரு அவர். ஸோ அவர் பர்சனல் லைஃப்பில் இருக்க நேர்மை அண்ட் பர்சனல் லைஃப்பில் இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல, வாட் எவர் இட் டஸ் அவர் அடிக்கடி சொல்லுவார், நீ வெளியே சொல்ல முடியாத விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்வார். ஒரு விஷயம் செஞ்சுட்டினா தைரியமாக வெளியே சொல்லு அப்படின்வார். ஸோ அந்த மாதிரி ஒரு இது, லெட் இட் பி ஹவ் ஈ ஹேண்டில்ஸ் இஸ், ஒரு நேர்மையாக இருக்கிறது ஒரு பிளாக் மணி விஷயமே இருக்கட்டும். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ராஜ்கமல்லேருந்து நான் செக்கில் தான் காசு வாங்கியிருக்கேன். கமல் சாருக்கு வர பணம் வந்து இட் இஸ் ஆல் த்ரூ பேங்க் ட்ரான்சாக்ஷன் ஆர் செக்ஸ். எனக்கு பிளாக் மணின்ற விஷயம் கிடையாது ராஜ்கமலில், டேக்ஸ் பேயிங்காக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸ் ரன் பண்ணுற விதமாக இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வேலை செய்ய மாட்டோம். ஷூட்டிங் இருந்தால் 9 மணிக்கு பேக்கப், 6 மணிக்கு மேலே போகிற மாதிரி இருந்தால் 10 மணி நேரம் டர்ன் ஓவர் டைம் வேணும். இது வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு கிடையாது, அவர் ஒன்றே ஒரு ஹீரோ அதனால அவர் பண்ணுறாரு கிடையாது, இது வந்து டெக்னீஷியன்ஸ்க்கு சொல்லுவார். ஃபார் எக்ஸாம்பிள் கடாரம் கொண்டான்ல, நான் வந்து இத்தனைக்கும் அவர் பொண்ணு வச்சு தான் ஷூட் பண்ணுறேன், ஒரு 18 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ணுறேன், அவர் தான் ப்ரொடியூசர். ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா வைப்பு ஷூட் பண்ணுறது ஒரு சந்தோஷம் தான் பண்ணணும். ஆக்சுவலாக என்னை கூப்பிட்டு திட்டினார், ஏன் 18 ஹவர்ஸ் ஷூட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து டயர்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஜட்மெண்ட் போயிடும், இப்போ நைட் 2 மணிக்கு ஒரு சாதாரண ஷாட் கூட ஓகே சொல்ல வேண்டியதாகிடும், நீங்கள் பண்ணாதீங்க இட் வில், அந்த மாதிரி பண்ண விஷயம் நான் ரீஷூட் பண்ணியிருக்கேன், டோன்ட் டூ இட்னு சொன்னார். ஒரு ப்ரொடியூசர் சொல்ல மாட்டார். ஸோ ஒரு குவாலிட்டிக்காக ஒரு நேர்மைக்காக ஒரு பர்சனல் லைஃப்பில் உழைக்கிற மனுஷன், ஒரு குவாலிட்டிக்காக படம் பிளாக் பஸ்டர் ஆகுதா இல்லையா, இல்லை படம் எப்படி பேசுகிறாங்க, உத்தமிழன் இப்படியா இருக்குது, இது அப்படியே இருக்குது, நத்திங் டசன் ஒரிய பட், எனக்கு இது நல்ல படம்னு தோணுது, இதை நான் கொடுப்பேன், ரசிக்கிறவன் ரசிக்கிட்டு ரசிக்கலன்னா பரவாயில்ல, பட் ஐ கீப் டூயிங் இது, அதுக்காக திருப்பி பண்ணி டான்ஸ் ஆகணும். அதுக்கு தான் கோவத்தில் அந்த படத்தில் ஒரு பாட்டே வச்சார், லவ்வா லவ்வா சாங், அந்த பாட்டு பண்ணும்போது ஜுரம் அதுக்கு, நான் கேட்டேன் இவ்வளோ ஜுரத்தில் சொன்னேன், இல்லை இந்த பாட்டு பண்ண போகிறோன்னே ஜுரம் வந்துருச்சு எனக்கு அப்படிங்கிறது. ஸோ நம்ம அவர் பற்றி இருக்க வெளியே இருக்க பிம்பம் ஒன்று இருக்குல்ல, அவர் லவ் சாங்கு இப்போ ஹீரோனியோட டான்ஸ் ஆடுவார்னு, அது அவர் விருப்பப்பட்டு செய்கிறது இல்லை, செஞ்சதும் இல்லை. ஸோ அது வேணும்னே கோவத்தில் வச்ச சாங் அது. ஸோ அவர் வேணுன்றது தான், எது அவர் கரெக்டு நல்லதுன்னு பண்ணுறது மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி, தான் கன்சியூம் பண்ணாத பண்ண மாட்டாத ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் கொடுக்க மாட்டார். ஸோ அப்போ நான் யோசிக்கும் போது, இந்த கட்சி ஆரம்பித்தது யோசிக்கும் போது, ஸோ இவர் வந்தாருன்னா இவர் கேரி த சேம் திங் தேர் ஆல்சோ, அங்கேயும் அதே தான் பண்ணுவார். இப்போ வந்து இ டசன் ஹேவ் நீட் டு ஏர்ன் மணி, அவர் பணம் இதுக்கு மேலே சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை, ஆப்வியஸாக ஃபேம் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை, செவாலியை வாங்கியாச்சு, பத்மபூஷன் வாங்கியாச்சு, இதுக்கு மேலே என்ன வேணும்? இந்தியன் சினிமாவில் ஒரு முக்கியமான இது அமிதாப்லேருந்து ஷாருக்லேருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க, இங்கே இருக்கவங்களும் ஒத்துக்கிறாங்க, ரஜினி சார் அவ்வளோ பாராட்டுறாரு கமல் சார், இதுக்கு மேலே ஃபேம் என்ன வரப்போகுது அவருக்கு? ஸோ அவர் சொல்கிற வார்த்தை தான் அது, எஞ்சிய வாழ்க்கை இனி அவர் என்ன ரொம்ப சாலிடாக நம்புறாருன்னா, எனக்கு நிறைய இந்த மக்கள் கொடுத்துட்டாங்க, ஸோ நான் திருப்பி எதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ இதுக்கு மேலே அதுதான் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அதை கேட்கும்போது ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது. நீங்கள் கட்சிக்குள்ளே ஏதாவது பொறுப்பில் இருக்கீங்களா? இல்லை, நான் எனக்கு ஏதாவது கட்சிக்குள்ளே மெம்பராக இருக்கேன், மெம்பராக இருக்கு, கட்சி ஆரம்பித்த உடனே போயிட்டு அடிப்படை தொண்டனாக உறுப்பினர் ஆகிட்டேன், பட் கட்சியில் இன்னும் எதுவும் ஆக்டிவாக இல்லை, பட் ஏதாவது ஸ்கில் செட் தங்குத மாதிரி ஏதாவது வேலைகள் கொடுத்தாங்கன்னா அது மட்டும் செய்யணும். இல்லை இப்போது கட்சி மாநாடு நடக்குதுன்னா ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட்டு, இல்லை வந்து ஒரு ஸ்டேஜ் டைரக்ட் பண்ணணும், இல்லை அந்த மாதிரி சில பேர்லாம் சினிமாக்கார மாதிரியே இருந்தது அப்படின்னு நாங்கள் அந்த கட்சி மாநாடு, ஏன்னா நாங்களாம் தான் இது பண்ணோம் அதெல்லாம் இருந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வி ஹெல்ப் தம், ஏதாவது ஒரு வீடியோ பண்ணணும், இல்லை ஒரு டிசைன்னா ஒரு சஜஷன் கேட்பாங்க, அவ்வளோ அந்த லெவலில் தான் இருக்கேன். அது டைரக்டா இஃப் கமல் சார் ஆஸ்க், அதர்வைஸ் ஐம் நாட் இன்வால்வ்ட் இன். கமல் சாரோட ப்ரமோலாம் யார் சார் எடுக்கிறது? இல்லை, தேர் இஸ் எ ஹியூஜ் டீம் அங்கே கட்சியில் வந்து, ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு விங்கே இருக்காங்க, தெர் இஸ் ஐடி விங், தெர் இஸ் அ லீகல் விங்,
தனியாக இந்த மாதிரி ஏவிஸ்க்கு ப்ரொமோஸ்க்கு தனியாக விங்க இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் தே ஹேவ் செப்பரேட் செப்பரேட் டீம் ஃபார் இட். சார், நாங்கள் ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் நாங்கள் வந்து கட்சிக்காக வந்து ஒரு சின்ன குறைஞ்ச அமௌண்ட்டில் சில வேலைகள் செஞ்சு கொடுப்போம். ஸோ ராஜ்குமார் ப்ராப்பர் கமர்ஷியல் கம்பெனி, அது கட்சிங்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ வந்துட்டு சார்கிட்ட இருந்து லேர்ன் பண்ண ஒரு விஷயம் இருக்கும்ல, ஐ மீன் இன் டு த சினிமாவில், சினிமாவில் ஒரு லேர்ன் பண்ண விஷயம் என்ன? சினிமாவில் லேர்ன் பண்ண விஷயம் நிறைய இல்லை, எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களோட வேலைக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். அதுதான் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ரிசர்ச். ஸோ ஒரு விஷயம் இறங்குறோம் அப்படின்னா சும்மா போய் அந்த நுனிப்புல்வாங்களா அந்த மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு எவ்வளோ முடியுமோ ஒரு தேர் ஷுட் பி அன் எஃபர்ட் இன் அச்சீவிங் தட். ஒரு எஃபர்ட் இருந்திருக்கணும் அதில், அது தெரியும் படம் பார்க்கும்போதே நமக்கே தெரிஞ்சு இதில் ஏதோ உழைச்சிருக்காங்கன்னு தெரியும். கண்டிப்பாக அப்படி இருந்தால் தான் ஓரளவுக்கு கன்வின்சிங்காக இருக்கும் படம், இல்லைனா தெரிஞ்சிடும்ல. நிறைய படம் பார்க்குறோம், நம்மளே கிண்டல் பண்ணுறோம் பேசுகிறோம், நம்ம அப்படி ஒரு படம் எடுக்கக்கூடாதுல்ல. அதுதான் அவர், அது ரொம்ப முக்கியம். அண்ட் ஹவ் ஹி ஹேண்டில்ஸ் தி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அது வந்து ரொம்ப ஒரே மாதிரி தான் இருக்கும் அவருக்கு. ஹிட் படத்துக்கும் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவார், படம் ஓடலன்னா ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுவார். அதிகமான படங்கள் வெளிநாட்டில் போய் எடுக்கும்போது அது அதோடைய வரவேற்பு வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்ன சொல்கிறது ஃபாரின் ஃபிலிம் எடுத்து தமிழில் எடுக்கிறதுக்குள்ள காரணம் என்ன? தூங்காவனம் அப்படி ஒரு கம்பெனி சொன்னால் கடாரம் கொண்டான் அப்படி இல்லை, கடாரம் கொண்டா ஆல்மோஸ்ட் லோக்கல் ஃபிலிம் தான் அது. தமிழர்கள் வாழ முழுமையாக தமிழர்கள் வாழற இடம் மலேசியா, நிறைய தமிழர்கள் பாப்புலேஷன் இஸ் தி மெயின் பாப்புலேஷன். ஸோ அதனால் அப்படி தெரியல எனக்கு, நீங்கள் கடாரம் கொண்டா ரெஃபர் பண்ணி கேட்குறதா இருந்தால். பட் ஜெனரிக்காக இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அது அது மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க படத்துக்குள்ளே சினிமா காமிச்சிங்கன்னா படம் ஓடாதுன்னுவாங்க. சர்வசுந்தரம் சூப்பர் ஹிட்டு. ஸோ நிறைய படம் இருக்குது, நிறைய படம் சொல்லலாம், எக்கச்சக்க படம் இருக்குது. சினிமாக்குள்ளே ஒரு படம் சினிமா காமிச்சா ஓடாது அப்படின்னு, அது மாதிரி ஓட திஸ் நீங்கள் கேட்ட கேள்வி, இது வெளிநாட்டிலேயே ஃபுல்லாக எடுத்த ஓடாது. நல்லா கண்டென்ட் நல்லா இருந்தால் எந்த படமும் ஓடும், எங்கே எடுத்தாலும் ஓடும், ரூம்குள்ளேயே வச்சுக்கிட்டு எடுத்துடலாம் ஒரு படம் ஓடும். சரி, பொதுவாக ஒரு படம் எதுக்காக வந்துட்டு ஆங்கில படத்துடைய தழுவலோ அல்லது அதோடைய ரைட்ஸ் நம்மக்கிட்ட இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் டேலண்ட்ஸும் நிறைய இருக்குது, அண்ட் நீங்களும் வர கமல் சாருடைய பற்ற அப்படிங்கும்போது அப்படி பண்ணுறதை விட நம்ம ஓன் டேலண்ட்டை கொண்டு வரது தான் சார் பெரிய விஷயமா இருக்கும். நிச்சயமாக, ஏன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் டேலண்ட் நிறைய இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு அச்சமாக இருக்குது. ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் மேஜர் ப்ராப்ளம் அதுதான். இப்போ நான் இப்போது ஐ வில் நாட் கால் மை செல்ஃப் அஸ் அ குட் கிரேட் ரைட்டர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஐ மைட் பி அ குட் டிரெக்டர், பட் எனக்கு எழுதுவேன், பட் நான் இன்னொருத்தருக்கு எழுதணும்னா ஜாலியாக எழுதுவேன், பட் எனக்கு எழுதிக்கணும்னா கஷ்டம் எனக்கு. ஐ நீட் நதர் கோ ரைட்டர் டு பி பார்ட் ஆஃப் இட். ஸோ அந்த மாதிரி கிடைக்கிறது கஷ்டம். இங்கே வந்து நிறைய இப்போ அசுரன்லாம் வந்து ஒன் ஆஃப் த கிரேட் அட்டம்ஸ், அந்த மாதிரி படங்கள் வர்றது வந்து ரொம்ப நல்லது. ஒரு ஒரு நாவல் எடுத்து அவர் திரைக்கதை பண்ணி வெற்றி மனசர் பண்ணியிருக்காருல்ல, அந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி அட்டம்ஸ் பண்ணலாம். ஸோ அவர் ஹிம்செல்ஃப் இஸ் அ கிரேட் ரைட்டர், வெற்றிமாறன் ஹிம்செல்ஃப் இஸ் அ கிரேட் ரைட்டர். அதனால தான் அப்படி ஒரு அடாப்ஷன் பண்ண முடிஞ்சது அவரால். ஸோ அந்த மாதிரி வேணும் எனக்கு, அந்த மாதிரி எனக்கு இன்னொரு சப்போர்ட்டிங் ரைட்டர்ஸ் இருந்தால் ஐ கேன் பி அ குட் டைரக்டர். ஐ ஆல்சோ ரைட்டிங், இப்போ நான் அடுத்த படம் நான் தான் எழுதிட்டுருக்கேன், நானே அதை டீ ப்ரொமோட் பண்ணுற மாதிரி எடுக்கக்கூடாது, நல்லா வந்துட்டு இருக்கு அந்த படம். ஸோ அது பண்ணலாம். இந்த ரைட்ஸ் வாங்கி பண்ணுறது வந்து ப்ரொடியூசர்ஸோட கம்ஃபர்ட் தான் அது. இப்போ அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, ஸோ அதை வாங்கி ரீரைட் பண்ணணும், அடாப்ட் மட்டும் பண்ணி நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு அப்படியே ஷூட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ அதனால் தே ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட் அபவுட் இட். ஸோ இவ்வளோ தான் வரப்போகுது. ஒரு பட்ஜெட்டிங்கில் ஆகட்டும், அவங்களுக்கு வேகாக ஒரு கற்பனை உலகத்தில் இருக்க முடியாதுல்ல, இத்தனை கார் ஓடுது, இத்தனை இது வருது, இந்த இந்த வீட்டில் ஷூட்டு, இந்த ரூமில் ஷூட்டுன்றது ப்ரொடியூசருக்கு கணக்காக ஒரு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு, இதுதான் நடக்க போகுது பட்ஜெட். நான் ரெண்டு படமே ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் ஷூட் பண்ணேன். அதாவது இந்த ஸ்டார் சேலரி ப்ரொடக்ஷன் பட்ஜெட்னு சொல்லுவாங்கல்ல, மேக்கிங் பட்ஜெட் சொல்லுவாங்கல்ல, அது அதில் வந்து ஐ திங்க் ஆஸ் அ டீம், என்னோட டீமாக நாங்கள் வி ஹவ் அச்சீவ்ட் கிரேட் ஹைட்ஸ் நினைக்கிறேன் அதில். ஏன்னா நான் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் சொன்னால் பயந்துருவாங்க, ஏன்னா ஸ்டார்ஸுக்குன்னு ஒரு சம்பளம் இருக்குல்ல, அது பெரிய சம்பளம். எல்லா படத்தில் இப்போ பிரகாஷ் ராஜ் இருந்தார், சம்பத் இருந்தார், கிஷோர் இருந்தார், த்ரிஷா இருந்தாங்க, சோமு இருந்தார் படத்தில். ஸோ அந்த மாதிரி உமாரியாஸ் இருந்தாங்க, இப்போ நிறைய பேர் இருந்ததுனால பெரிய ஸ்டார் குரூப் இருந்தது படத்தில். ஆப்வியஸ்லி கமல் சார் இருந்தார். அது இல்லாமல் நீ ப்ரொடக்ஷன் பட்ஜெட் மட்டும் வெறும் ஷூட்டிங் செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. சேம் அதே தான் கடாரம் கொண்டாடல. நீங்கள் மலேசியாவில் ஷூட் பண்ணுறோன்ற ஒரே ஒரு இது தான், அந்த ட்ராவல் அக்காமடேஷன் பெரிய இது காசு எடுத்துரும், ஸ்டார்ஸோட சேலரி பெரிய காசு எடுத்துரும். அது இல்லாமல் நீங்கள் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட், ஷூட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஆமாம், என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் மிஸ்டர் ட்ரைடன் ரவி ஆகட்டும் இல்லை கமல் சார் ஆகட்டும், அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டதுனா ஓகே இந்த பட்ஜெட்டில் யூ கேன் டெலிவர் திஸ் குவாலிட்டி. ஸோ எவ்ரிபடி அப்ரிஷியேட் தி குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம். எவ்ரிபடி ஹாலிவுட் ஹாலிவுட் நாங்கள் அது எங்களுக்கு எங்கள் டீமாக எங்களுக்கு கொஞ்சம் அதில் வருத்தம், ஹாலிவுட் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு. ஏன்னா அந்த பட்ஜெட் வேறு இல்லை, அந்த பட்ஜெட் வேறு, அது வேறு. ஸோ என்னென்னா அவங்களுக்கு நல்லா இருந்தது, அதனால எல்லாரும் அந்த பேரை சொல்லிட்டாங்க, குவாலிட்டி நல்லா இருந்தது, பேரை ஹாலிவுட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் எங்களோட என்னோட இதுன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இப்போ அசுரனே எடுத்துக்கோங்களேன், இப்போ புக்காக இருந்தது, அது ஒரு திரைக்கதை வடிவமாக மாற்றுறாங்க, அவர் கம்மியான எஃபர்ட் தானே, அப்படி சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் அகெயின் ஹேஸ் டு அடாப்ட் த ஸ்கிரிப்ட்டு. இப்போ வந்து ஒரு ஸ்கிரிப்டாக நம்ம கையில் கிடைக்குது, அதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் நான் தூக்கி இந்த படத்தில் வைக்க முடியாது. ஸோ நம்ம ஒரு சின்னதாக எவ்வளோ நமக்கு, ஏன்னா இப்போ ரைட்ஸ் வாங்கும்போது அதில் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும், இந்த கேரக்டர்ஸ் மாற்றக்கூடாது, இந்த கதையை மாற்றக்கூடாது, இந்த பிளாட் மாற்றக்கூடாதுலாம் இருக்கும். அதில்
அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ளே எவ்வளோ நம்ம புத்திசாலித்தனமோ என்னெல்லாம் மாற்ற முடியுமோ நமக்கு இதுக்கு மாற்ற வேண்டியது இருக்குது. மாற்றி முடிச்ச பிறகு அந்த மிஷினில் விட்டுட்டால் இந்த பக்கம் தமிழ் படம் அப்படி வந்துடாது, ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி. ஸோ அதுக்கு வந்து ரெக்கி இப்போ லொக்கேஷன் பார்க்கணும், ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணணும், காஸ்ட்யூம் டிசைன் பண்ணணும், மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணணும், 70 நாள் ஷூட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, ஷூட்டே பண்ணணும் அப்படிங்கிறது. ஆமாம் ஆமாம், வராது. அப்படி ஒரு மிஷின் இருந்தால் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். இந்த சைடு ஹிந்தி படம் விட்டிங்கன்னா அந்த சைடு தமிழ் படம் வந்துடும் அப்படின்னு அப்படி பண்ணுறது கிடையாது. இட்ஸ் ஆல் சேம் திங். ஸோ யூ நீட்ஸ் அ செட் ஆஃப் ஸ்கில்ஸ் ஃபார் தட். ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் ஒருத்தர் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதுறாரு அப்படின்னா இன்னொருத்தர் டேரக்ட் பண்ணுறாருனா அதுக்கு என்ன எஃபோர்ட்டோ அதே எஃபோர்ட் தான் இந்த படத்துக்கும். சரி சார், விசுவரும் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்டாக அல்லது செகண்ட் பார்ட்டாக இருக்கட்டும், ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா சார், இது வந்து ரெண்டு பார்ட்டாக தான் போகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா இருக்கட்டும், அல்லது அதோடைய வெற்றியை தீர்மானிச்சிருந்தீங்களா முதல்ல? 254 பக்கம் எழுதியிருந்தார் சார் அந்த படம். அவர் வந்து வி யூஸ் அ சாஃப்ட்வேர் கால் ஃபைனல் டிராஃப்ட். அதில் யூஸ்வலாக பேஜ் அ மினிட்னு சொல்லுவோம், அதாவது ஒரு பேஜ் எழுதியிருந்தால் அது ஒரு நிமிஷம் படம் அப்ராக்சிமேட்டாக அது அப்படியே வரணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் ஒன் அண்ட் ஹாஃப் மினிட் வரும், சில ஸ்டன்ட் சீக்வன்ஸ் சும்மா ஒரு பேஜ் எழுதியிருப்போம் அப்படின்னு. பட் விஸ்வரூபத்தில் ஸ்டண்ட்லாம் எலாபரேட்டாக எழுதியிருந்தார், எப்படி வரும், யார் எங்கே நின்று யாரை எங்கே அடிக்க போகிறான்றதெல்லாம் எழுதும், கழுத்தில் அடித்தா ஒருத்தர் கண்ணில் குத்தணுன்றதுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ 257 பக்கம் எழுதியிருந்தார். ஸோ அப்போவே வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருந்த டிஸ்கஷன் என்னவாக இருந்ததுன்னா ரெண்டு இன்டர்வல் விடலான்னு யோசித்தோம். அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது ரெண்டு இன்டர்வல் விடலாம் வந்து கமல் சார் கம்ப்ளீட்டாக அகேன்ஸ்ட், ஏன்னா அவருக்கு ஒரு இன்டர்வலே பிடிக்காது. ஸோ அவருக்கு சினிமாவில் வந்து ஒரு நடுவில் ஒரு இன்டர்ப்ஷன் வரதே கமல் சார் பிடிக்காது. அவருக்கு வந்து ஒரு படம் முழுசாக பார்க்கணும்னு நினைப்பார். நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் படம் பார்க்கும்போது, எங்கள் தியேட்டரில் படம் பார்க்கும்போது எங்களுக்கு இன்டர்வல்லாம் கிடையாது. கமல் சார் கூட படம் போனால் போய் பாத்ரூம்லாம் போயிட்டு எல்லாம் தண்ணியெலாம் குடிச்சிட்டு வந்து உட்காந்துக்கணும், எனக்குள்ள நடுவில் விட மாட்டார். ஸோ அவர் ஃபுல்லாக தான் பார்ப்பார் படம். அவரோட சமீபத்தில் அசுரன் பார்த்தோம் ஆஃபீஸில், அப்படியே ஃபுல் அப்படியே தான் பார்த்தார், இன்டர்வல்லாம் கிடையாது. இன்டர்வல் முடிஞ்சோம்னா அப்படியே போய் ஆகிடும் படம். ஸோ அவருக்கு பிடிக்காது அந்த பிரேக் ஆகிறது. ஸோ ரெண்டு இன்டர்வல் விடலான்னு யோசிச்சோம். அதுக்கப்புறம் ரெண்டு இன்டர்வல் ஒத்து வரல. அப்புறம் தியேட்டரில் வந்து மல்டிபிள் ஷோஸ் போட முடியாதுன்னு. சரி, எங்களுக்கு வந்து இது ஒரு கிரியேட்டர்னா அவரோட டிசிஷன் மட்டும் கிடையாது, இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, தியேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்க, ஸோ ப்ரொடியூ இப்போ இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் என்ன பயமாயிடுச்சுன்னா நம்பர் ஆஃப் ஷோஸ் கம்மியாயிடும்ல. ஒரு ஷோக்கு ஒரு டிக்கெட் தான் வாங்குவோம். இப்போ 4 மணி நேரம் படம்னா 200 ரூபா டிக்கெட் 400 ரூபா கொடுத்து வாங்க போகிறது இல்லை ஒரு படத்துக்கான. ஸோ அப்போ வந்து அவங்கள ஒரு நாளைக்கு வந்து 3 ஷோ தான் போட முடியும், 2 ஷோ தான் போட முடியும், அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வந்தது. சார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா ஒரு சின்ன ஒரு ரீரைட் பண்ணியிருந்தார், நடுவில் ஒரு மிட் பாயிண்ட் வந்து மாற்றினார். அதுக்கப்புறம் ஹீ ஃபெல்ட் தட் இந்த படம் வந்து ரெண்டு பார்ட்டாக வரட்டும், ஏன்னா ஒன்று வந்து எஸ்கேப் ஆஃப் அமார், ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அது கொண்டு போனார். எஸ்கேப் ஆஃப் அமார், அப்புறம் உமாரோட கில்லிங். ஸோ எஸ்கேப் ஆஃப் அமாரோட பார்ட் 1 முடிஞ்சிடும், அவனோட மிஷன் தகர்க்கற பட்டுடும், உமார் தப்பிச்சிடுவான், பார்ட் 1 முடிஞ்சிடும். அப்புறம் உமாரை எப்படி இவர் சேஸ் பண்ணி பிடிக்கிறாரு, அதில் இவரோட பர்சனல் கனெக்ட் எப்படி அம்மா வராங்க உள்ள அப்படின்றது தான் பார்ட் 2 பார்ட்டாக பிரிச்சிருந்தார். ஒன்றுத்தில் வந்து காதல் துரோகம் அதெல்லாம் இருக்கும், இந்த பார்ட்டில் வந்து அந்த தாய் பாசம் மனைவியோட பற்று எல்லாமே வந்துடும். ஸோ எமோஷனலாலும் ரெண்டும் ப்ராப்டாக புரிஞ்சது, அப்படி தான் எடுத்துருந்தேன் படம். அந்த படத்துக்கு புதுசாக D2H அதில் தானே சார் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆமாம், விஸ்வரூபம் 1ல. விஸ்வரூபம் 1ல அதான் அந்த இதை நீங்கள் வந்து அதுக்கெலாம் ரொம்ப எதிர்ப்பு வரும்போது படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய அதாவது அதை சார்ந்து அதுக்கப்புறமும் நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு, சில இயக்கங்கள்லாம் சேர்ந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிஞ்சு. இதே மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கும் போது நீங்கள் நினச்சிருக்கலாம் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய விஷயம் நினைப்போம் நாங்களே மூக்கடிச்சுப்போம், ஏன்னா நிறைய ஷூட்டிங்லேயும் நடக்கும், ஷூட்டிங்லேயே இதே இப்படி பண்ணுறாரு சார், இது தேவையில்லாமல் டென்ஷன் படுத்திக்கிறார் அப்படின்னு நினைப்போம். பட் அந்த சாயந்தரம் அந்த ஷூட் முடியும் போது எங்களுக்கு வந்து நல்லா ஒரு பலாரம் ஒரு அரை கொடுத்த மாதிரி இருக்கும், இப்போ இப்படி வந்திருக்காது அப்படி இதை போய் நம்ம இப்படி சொல்லிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான். இப்போ DTH நமக்கே அசிங்கமாக இருக்குல்ல, இப்போ நம்மலாம் பார்ட் ஆஃப் தானே அந்த. இப்போ DT அவர் வந்து டைரெக்டாக டிஜிட்டல் ரிலீஸ் பண்ணணும்னு படம் சொன்னது, நம்மளும் ஒரு அந்த ஒரு விவாதம் பண்ணியிருப்போம், இல்லை நீங்கள் மேபி ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இருந்திருப்பீங்க, நீங்கள் ஏதோ பேசியிருப்பீங்க அதை பற்றி, எதுக்கு இந்த மனுஷன் பேசியிருங்க. இப்போ நமக்கு அசிங்கமாக இல்லை அதை நினைக்கும் போது, எல்லாரும் ஃபோனில் தான் பார்க்குறாங்க, எல்லாம் ஃபோனில் பார்க்குறாங்க, ரிலீஸ் ஆகி 15 நாள் 20 நாளில் அமேசான் நெட்ஃப்ளிக்ஸில் வருது படம், அதுதான் ஃப்யூச்சர்ன்ற ஒரு மனுஷன் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி கதறி எழுத சொல்லி தாம் பைசா போக தொலைக்க எல்லாம் சொல்லி அவர் கேட்கவே இல்லை. நம்ம வந்து அப்போ சிரிச்சிட்டோம், இப்போ வந்து வெக்கப்படணும், அசிங்கப்படணும். இல்லை அப்போவே நல்ல ஒரு கம்பேரிசனோட சொல்லியிருப்பார், முதல்ல வந்து தியேட்டரில் இப்படி சுற்றிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து வேற மாதிரி மாறிடுச்சு, அடாப்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அதேமாதிரி இதுவும் அடாப்ட் ஆகும், நான் இப்போ வேண்டாம்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு எடுப்பாங்க. எவ்ரி திங் வில் இவால்வ். அது என்னன்னா ஓரளவுக்கு அவரால் கணிக்க முடியுதுன்றதோட வி ஹேவ் ஸோ மச் ஆஃப் நாலேஜ் தட் ஹீ பிலீவ்ஸ் தட் இந்த டெக்னாலஜி இப்படி தான் போகும். ஸோ அதனால் இதுதான் இப்போ நான் அதை முதல்ல நான் பண்ணுறேன். அது வித் ஆல் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு R&D உள்ள இறங்கும் போது ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ஃபிலிம் எடுத்தது அவர் தான் மும்பை எக்ஸ்பிரஸ், அது பெரிய அடி வாங்கிச்சு படம். படம் சூப்பர் படம், பிகாஸ் ஆஃப் டெக்னிக்கல் லேக் படம் சரியாக போகல. பட் அந்த படத்தை நீங்கள் இப்போ டிஜிட்டல் வெர்ஷனில் பாருங்கள், அவ்வளோ ரசிச்சு பார்ப்பீங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ பட் ஆனால் பட் அந்த எஃபோர்ட் எடுத்தது அவர் தான், டிடிஸ் அவர் தான் எஃபோர்ட் எடுத்தது, ஆன்லைன் எடிட்டிங் அவர் தான், ஹேபிட் அவர் தான் கொண்டு வந்தது எஃபோர்ட் எடுத்து. முதல்ல இல்லை RO3D இன்னைக்கு எல்லா படமும் 11.1 பண்ணும் படம் பண்ணுவோம் பண்ணது கமல் சார் தான், லைவ் ஆடியோ ட்ரை பண்ணது அவர் தான்.
அவர் வந்து எல்லாம் ஆர்என்டி பண்ணி அவருக்கு பைசா போயிட்டே இருக்கும், அவரை பற்றி பாராட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் மற்றவங்களாம் அதுக்கப்புறம் வந்து எல்கே ஃபைன் அது வி ஷுட் ரெக்கக்னைஸ் தட்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம எனக்கே தோணும் இல்லை, சார் எவ்வளோ முட்டாள்தனமோ அந்த டைமில் வந்து எல்லாரும் இப்படி பேசினாங்க, இப்போ எல்லாம் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்டர்ப் நான் சொல்கிறேன், நான் எனக்கு சின்ஸ் பிகாஸ் ஐ எம் தேர் நாட் கோயிங் டு பி நான் லீனியர் டெலிவிஷன். அந்த லீனியர் டெலிவிஷன் இருக்குல்ல, அது இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 வருஷத்தில் போயிடும். இதை எனக்கு அதிகபட்சம் லீனியர் டெலிவிஷனில் உங்களுக்கு நியூஸ் சேனல் மட்டும் தான் இருக்க போகுது, அது கூட இப்போ டிஜிட்டலில் லைவ் வந்துருச்சு. ஸோ யூ டோன்ட் நீட், இப்போ எல்லா நியூஸ் சேனலும் உங்களுக்கு டெலிவிஷன் யூடியூப்ல லைவ் வருது, இல்லை அவங்களோட சேனல்லேயே லைவ் வருது, அவங்களோட அவங்களோட போர்ட்டல்லையே லைவாக வருது. லீனியர் டெலிவிஷன்ன்ற கான்செப்ட் வந்து இட் இஸ் நாட் வெரி சூன் ரெண்டு. இப்போ எங்கள் வீட்டில் ஆல்ரெடி வி டோன்ட் ஹாவ் அ கேபிள் கனெக்ஷன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து அதே டாடா ஸ்கை வச்சுருக்கேன், ஏர்டெல் வச்சுருக்கேன், அதில் ஆப் இருக்குது. எந்த நிகழ்ச்சி வேணுமோ, எனக்கு எப்போ தேவையோ, எனக்கு எந்த நேரத்தில் தேவையோ, எனக்கு எப்படி உட்காந்துன்னு பார்க்கணுன்னு தேவையோ, இல்லை படுத்துன்னு பார்க்கணுமா, உட்காந்துன்னு பார்க்கணுமா, ஹாலில் உட்காந்து பார்க்கணுமா, இல்லை ஐ ஷுட் பி என் கேஷுவல் வேர், இல்லை வந்து ஜீன்ஸ் டீஷர்ட் போட்டு நான் ஹாலில் தான் உட்காந்து, ஏன்னா சொந்தக்காரம் வருவாங்க, அந்த ஒரு மேட்ச் பார்க்குறேன்னா எவ்ரி திங் இஸ் சேஞ்ச் நோ இல்லை. ஸோ உங்கள் லீனியர் டிவி இருக்க போகிறது, இனிமேல் வந்து இட்ஸ் கோயிங் டு பி லைக் நோ கேபிள் நத்திங், ஒன்லி கன்சியூமர்ஸ் அவன் எப்போ ஆசைப்படுறான்னு நம்ம பார்ப்பான், பாத்ரூமில் பார்க்கணுமா. ஸோ இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் தட் நம்ம வில் ஷுட் ட்ரை டு வாட் இஸ் ஏ தமிழ் ராக்கர்ஸ். தமிழ் ராக்கர்ஸ் அவங்கள பற்றி கேட்டாங்க, நீ அவங்க விரோதியவே பார்க்கக்கூடாது. அவங்க அவங்க வந்து தமிழ் ராக்கர்ஸ் வந்து அவங்க ஹர்ட் ஆஃப் டெக்னாலஜி அவங்க. ஸோ நம்ம வந்து அவங்களை ஆச்சரியமே பார்த்து அவங்களை கூப்பிட்டு ஒரு பேச்சு, இப்போ தீவிரவாதிகிட்ட இப்படி போய் சண்டை போடக்கூடாது. அவனை கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அவனுக்கு இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டணும், அதான் புத்திசாலித்தனம். அவன்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது இல்லை, அவன் நீங்கள் என்ன சண்டை போட்டாலும் அவன் அடுத்த நாள் படத்தை ரிலீஸ் பண்ணுறான், சேலஞ்ச் எல்லாம் வேறு பண்ணுறாங்க அவங்க, இப்படி பண்ணுறோம் ஃபைட் ப்ரோஜனமே கிடையாது. கால் தம் அண்ட் டெல் தம்ஸ் ஓகே யூ ஆர் ஏர்னிங் திஸ் மச், யூஆர் ஏர்னிங் திஸ் மச் மணி பிகாஸ் ஆஃப் மீ, ஐ எம் புட்டிங் சோ மச் ஆஃப் எஃபர்ட், பட் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் பண்ணுறீங்க, லெட்ஸ் பி அ பார்ட்னர். ஏன்னா உங்கள் பிளாட்ஃபார்மில் இவ்வளோ இன்கம் வருது, உங்களுக்கு அவ்வளோ மட்டமான குவாலிட்டியாக போடுறீங்க, நாங்களே உங்களுக்கு டேரெக்டாக கொடுக்குறோம், ஒரு 5 நாள் தள்ளி போடுங்க, இல்லை 10 நாள் தள்ளி. இப்போ அமேசானில் கொடுக்குறோம் இல்லை, 30 நாள் அமேசானில் வந்துருது இல்லை ஒரண்டி ரிலீஸ், பட் அகைன் தியேட்டர் ஒன்று சொத்துக்க மாட்டாங்க. ஸோ அது அந்த ப்ராப்ளம் 2 and 4 போயிட்டே தான் இருக்கும். பட் இட்ஸ் கோயிங் டு பி டிஜிட்டல், யூ வாண்ட் டு வாட்ச் யுவர் ஃபிலிம் வென்எவர் வேரெவர் யூ வாண்ட். சரி சார், கமல் சாருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கீங்களா? யாராவது ஏதாவது ரோட்டில் போய் ஒரு அர்ச்சனர்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க, இல்லாமல் இருக்கான்னு கேளுங்க. என்ன மாதிரி கமல் சார் மாதிரியான பார்க்கணும் நினைக்கிறீங்க? கமல் சார், ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார், இந்த 4 பேருக்கு இருக்கிற எல்லா அர்ச்சனர்கிட்டையும் கதை இருக்கும். அது கன்ஃபார்ம் எல்லாரோட இதுவும் தான். இப்போ நான் எழுதுறதுங்கிறது வேற சார், ஆனால் நீங்கள் வந்து த்ரூ த ட்ராவல், இவர் இப்படிப்பட்ட மனுஷன், இவர் ஏன் இப்படி விட்ட ரோலை எடுத்ததே இல்லை, இப்படி விட்ட ரோலை இவர் காட்டலாமே அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அப்படி கேட்குறேன். நான் உண்மையாக சொல்லிடுறேன், நான் இது வந்து நிஜமாக கமல் சார் அடிக்கடி ஒரு வார்த்தை அவையடக்கம் கருதின்னு வரல அந்த மாதிரிலாம் இல்லாமல் சத்தியமாக உண்மையாக சொல்கிறேன்னா, கமல் சார் கிட்ட ஒரு 7 பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருக்குது, அந்த 7 ஸ்கிரிப்ட்டுக்கு 7 கதை. ஓகேங்களா? ஒரு ஒரு கதை ஒரு சின்ன நிறைய பேர்லாம் சொல்ல முடியாது, நான் சொல்கிறேன் நிறைய இப்போ தலைவர் இருக்கின்றான் இப்போ அடுத்து பண்ணுறாருன்னு, அது மாதிரி ஒரு 7 ஸ்கிரிப்ட் பவுண்டடாக இருக்குது. அது இல்லாமல் மொத்தமாக ஒரு 18 ஐடியா கதைகள்லாம் இருக்குது. நாங்கள் வந்து இப்போ ஒரு 6 மாதம் வரை ஒரு எக்ஸசைஸ் ஒன்று பண்ணோம். என்ன பண்ணோம்னா, கமல் சார் இந்த மாதிரி நிறைய கதை சொல்லிகிட்டே இருப்பார், பேசும்போது இந்த கதை இப்படி இருக்குது அந்த கதை சொல்லிகிட்டே இருப்பார். அவர்கிட்ட வந்து சும்மா இந்த மாதிரி கதைலாம் விடாதீங்க சார், எங்களுக்கு வந்து 3 நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லி, அவரோட 3 நாள் டைம் எடுத்துக்கிட்டு அவர் சொல்ல 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 நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி, நாங்கள் ஒரு 3-4 பேர் டீம் இப்போ ரெக்கார்ட் பண்ணி அவர் சொல்கிறத எழுதி டைப் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஐடியாஸாக மட்டுமே வி ஹவ் 18 ஐடியாஸ், 16 ஐடியாஸ் ஏதோ ஒன்று இருக்குது, ஐடியா கதை சுருக்கமாக இருக்குது. பவுண்டட் ஸ்கிரிப்டாக 7 பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருக்குது, அது கதைலாம் வர எனக்கு தெரியும், படிச்சுருக்கேன். அதெல்லாம் படிச்சுட்டு நான் ஒரு கதை எழுதணும்னு நினைக்கிறதே தப்பு, அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அதெல்லாம் அதெல்லாம் வந்தாலே நல்லாயிருக்கும். ஒன்று ஒன்று ஒரு ஒரு கேரக்டரு, இந்த கதை ட்ராவல் பண்ணுற களம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அது கஷ்டம், அது புரிஞ்சிக்கிறதே கஷ்டம், அது அது புரிஞ்சு அது எழுது கஷ்டம், அவ்வளோ நாலேஜ் வேணும் அது புரிஞ்சு எழுதுறதுக்கு. அப்படிப்பட்ட ஸ்கிரிப்ட்லாம் இன்னும் பண்ணாமல் இருக்குது. ராஜ்குமார் கமல் சார் வெளியே இருந்து கதை கேட்க மாட்டார் அவ்வளோவா, கேட்கறது இல்லை. ஸோ அந்த கதையெல்லாம் பண்ணாலே போதும், அதில் ஒன்று கொடுத்து நான் டைரக்ட் பண்ணுறேன் சார் ஒன்றா சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் எழுதி பண்ணுறதோட இருக்குது, நிறைய ஐடியாஸ் இருக்குது, பட் இவ்வளோ இருக்கே இதெல்லாம் பண்ணாமல் அது எதுக்கு? இப்போ வந்து நீங்களே சொன்னீங்க நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குன்னு, அதில் ஏதாவது இப்போ நான் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக ஒத்த செரும்பு படம் வரும்போது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, 10 கேரக்டர் ஒரு மனுஷன் பண்ணுறாரு, 10க்கும் ஒவ்வொன்றுக்கும் 7 படத்தில் பாருங்கள் கண்டுபிடிங்கன்னா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு டிஃப்ரென்ஷியேஷன். அப்படி இருக்கிறவரு எப்படி நம்ம ஒருத்தர் மட்டும் ஒரு கதை சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எழுதாமல் இருந்தாருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் ஈவன் பார்த்திபன் சார்கிட்ட கூட கேட்டேன், நீங்கள் என்ன அது மாதிரி ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்கான்னு மட்டும் சொன்னால் போதும். இல்லை இல்லை, இருந்துச்சு சாருக்கு வந்து அந்த மாதிரி படங்கள் நிறைய பிடிச்சிருக்கு. இப்போ காஸ்டவே ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து லோக்னு ஒரு படம் வந்திருக்கு, பார்த்துக்கிட்டு தெரியாது லாக்கா லோக்னு நினைக்கிறேன் LOCKE அந்த படம் பேர், ஐ திங்க் ஃபைம் நாட் ராங் டாம் ஆடி நடித்த படம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அந்த படம்லாம் நாங்கள் பார்ப்போம், படம் நல்ல படம் வரும்போது பார்ப்போம்ல பார்க்கலாம். ஸோ அது பண்ணணும்னு ஆசைப்பட்டார் சார், அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டார். பட் ஏன்னா திருப்பி அகெயின் அந்த கமர்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன, கமல் சார் மாதிரி ஒரு ஹீரோ வச்சுக்கிட்டு ஏன் சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணோம்,
அந்த ஒரு தாட். அது எனக்கு இல்லை, சாருக்குமே இல்லை, பண்ணணும் தாட் பண்ணிகிட்டே இருந்தார் பார்த்திபன் சார் பண்ணிட்டார். உங்களோட குருநாதர் வந்துட்டு கமலஹாசன் சார், கமலஹாசனுடைய குருநாதர் வந்துட்டு பாலச்சந்தர் சார். அவரை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, அவர் கூட பழகின வாய்ப்பு எப்படி இருந்துச்சு? ஒரு ஆக்சிடென்டல், இதுதான் பெரிய பிளெஸிங் அது. ஏன்னா ரெண்டு பேரையும் பார்க்குறது, எனக்கு மன்மதம்பு படம் ஒன்று பண்ணோம். அப்போவே வந்து சார் வந்து ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தார் அதில், அது கூட நிறைய இஷ்யூலாம் பண்ணாங்க. ஸோ கடவுளுக்கு எழுதுற, ஆமாம், கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு கவிதை அது. அது பண்ணி முடிச்சுட்டு, அதை ஷூட்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அவர் பயங்கர ஆசை பாலச்சந்திர சார் கிட்ட காமிக்கணும் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி. ஸோ இப்போ நம்ம கமல் சாரை பார்த்துருக்கோம்ல, இப்போ நான் கூட பழகியிருக்கேன், நம்ம எப்படி இருக்கும், ஒரு ஆரம்ப காலத்தில் பேசுகிற தயங்கும், அப்புறம் கொஞ்சம் ஒரு தைரியம் வரும். நான் போயிருந்தேன் கூட, ஏன்னா நான் தான் லேப்டாப்பில் கொண்டு போய் ப்ளே பண்ணி சார் காமிக்கிறதுக்காக பாலச்சந்திர சாருக்கு. அவரோட சாரோட வீட்டுக்கு போயிருந்தப்போ நான் உள்ளே போனேன், பாலச்சந்திர சார் வந்தார். அவர் வந்து உட்காந்து கமல் சார் கை கட்டி நின்றுட்டே இருந்தார். கமல் சார் உட்காரல, எனக்கு அதுவே பெரிய ஆச்சரியம், என்னடா இது கமல் சார் உட்கார மாட்டேறாருன்னு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பாலச்சந்திர சார் என்னை கை காமிச்சு உட்கார சொன்னார். பாலச்சந்திர சார் கமல் சார் உட்கார சொல்லல, என்னை உட்கார சொல்லிட்டார், நான் உட்காரல, நீ உட்காரமா நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னாரு. நான் உட்காந்துட்டேன், என்னை உட்காந்தா காமிக்கணும். ஸோ நானும் பாலச்சந்திர சாரை உட்காந்து லேப்டாப் பார்த்துட்டு இருக்கேன், கமல் சார் கை கட்டி நின்றுட்டு இருந்தார். இது வந்து இப்போ சொல்லும்போதே எனக்கு டென்ஷன் ஆகுது. ஸோ அது என்னென்னா, அந்த குரு நம்ம வெளியே 1000 கமெண்ட் பண்ணுவோம், பேசுவோம், எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. அதே மாதிரி தான் எனக்கு சார் கூட தனிமையில் இருக்கும்போது நம்ம உட்கா பேசணும்ல, அது மாதிரி சார் வந்தால் உட்காந்து பேச முடியாது, அது தானாக வர்றது மரியாதை. அவருக்கு தெரியும் அவர் மரியாதை வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம வேலை செய்கிறத வச்சு கண்டுபிடிச்சிப்பார் அவர். ஸோ அவங்களுக்குள்ளே இருக்க பாண்டிங் வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ரிச் ஒரு ஸ்டூடெண்ட் குரு பாண்டிங். அது ரொம்ப ரொம்ப ரிச்சானது, அது ரொம்ப உயர்ந்த பாண்டிங். அது ரெண்டுமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அப்போ தான் நான் முதல் இவங்க ரெண்டு பேரோட, ஓ அப்போ கமல் சார் வந்து பாலச்சந்திர சாருக்கு இவ்வளோ மரியாதை, இவ்வளோ பயப்படுவாரா அப்படின்னு சொல்லி. அப்புறம் உத்தமவல்லன் வந்தது, உத்தமவல்லன் வந்தது முதல் நாள் ஷூட் அப்போ கொஞ்சம் அப்படி பாலச்சந்திர தடுமாறிட்டார். அப்போ கமல் சார் தாங்கி பிடிச்சார், பிடிச்சிட்டு அப்போ பாலச்சந்திர சொன்னார், எல்லாருமே இருக்கும் அங்கே ஷர்ட்டில், ஏய் சீக்கிரம் முடிச்சிடுறா அப்படின்னாரு. உடனே கமல் சார் கிண்டலுக்கு சொன்னார், கவலைப்படாதீங்க, அப்படி ஏதாவது ஆச்சுன்னா படத்தில் நான் உங்களை முடிச்சிடுவேன் அப்படின்னாரு. இது ரெண்டு பேரும் தமாஷா பேசிக்கிட்ட விஷயம், அது நிஜமாகவும் நாங்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த படம் டப்பிங் முடிச்சுட்டு கிளம்புனார், அதுக்கப்புறம் பார்க்க முடியல அவரை. ஸோ அப்படியே ஆச்சு. அது கூட டப்பிங் தியேட்டர், அவங்களோட பாண்டிங் எவ்வளோ க்ளோஸ் பாண்டிங்னா, டப்பிங் தியேட்டருக்கு உள்ளே வந்தோடனே கமல் சார் பேசிகிட்டு இருந்தார். கமல் சார் தான் எல்லா டப்பிங்கும் உட்காருவார், கரெக்ஷன் பண்ணுறதுங்க. பாலச்சந்திர சார் வந்தோடனே எல்லாம் எழுந்து நின்னும் உள்ளே வந்து உட்காந்தார். உட்காந்து திரும்பி பார்த்து கமல் சார், இவன் எதுக்கு இருக்கான், இவர் தான் நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டார். ஸோ நான் இருக்கேன், ரமேஷ் அரவிந்த் சார் இருக்கார், எல்லாருக்கும் இவர் இருந்தால் பேச மாட்டேன், போ சொல் வெளியே அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் கமல் சாருக்கு வந்து எப்படி டப்பிங் அவர் சொல்லி கொடுத்தாரு. லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் பாலச்சந்திர சார் எல்லா படத்துக்கும் கமல் சார் தான் டப்பிங் பார்த்துருக்காரு. ஸோ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டான ஸ்டூடெண்ட்டு கமல் சார், அவருக்கு அவருக்கு ரொம்ப நம்பிக்கையான ஸ்டூடெண்ட். அப்புறம் அவர் சும்மா சிரிச்சிட்டே போகும்போது சட்டை பிடிச்சி இழுத்து, கமல் சார் யாருமே நம்ம அவர் அப்படியே ஹேண்டில் பண்ணி பார்த்ததில்லைல்ல, கமல் சார் அப்படி யாருமே மேன் ஹேண்டில் பண்ண மாட்டாங்கல்ல கமல் சார். அந்த மாதிரி விஷுவலே பார்க்கறது கஷ்டம், சினிமாவில் சண்டை போடுறது மாதிரி தான் அது. சட்டை பிடிச்சி இழுத்து இப்படி உட்கார வச்சார் பக்கத்தில், உட்கார் எங்கே போகிறேன் நீ, நான் எப்படி பேசுவேன், எனக்கு கரெக்டாக இது வரும்போது தோடு, எனக்கு கரெக்டாக க்யூ கூட நான் பேசும்போது உடனே. ஸோ அதெல்லாம் பார்க்கும் ஒரு சந்தோஷமாக இருந்தது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரேட் ஒரு மூமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப் அது, அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ எங்கள் கூட ரொம்ப ஜாலியாக இருப்பார், ரொம்ப இதுவார். கமல் சார் தான் ரொம்ப பயப்படுவார் அவருக்கு, நாங்கள் பயப்பட மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்த. அந்த படத்தோட ரிசல்ட் எப்படி சார் எடுத்துக்கிட்டீங்க? ஒரு அவர் தயாரித்த படமாக இருக்கட்டும், எந்த படமாக இருந்தாலும் அது வந்து எக்கனாமிக்கலாக பார்க்க மாட்டேன், அந்த அந்த படத்துக்கான மரியாதை கிடச்சிது. சி அதில் வந்து சி பிஸ்னஸில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகிற டைம், அந்த படம் 3 நாள் பேண்ட் ஆகிடுச்சு ரிலீஸ் ஆகல, பிகாஸ் ஆஃப் ப்ரொடியூசர்ஸோட ஏதோ அவங்களோட பாவம் ஏதோ ஒரு இஷ்யூனால அது படத்தில் அவங்க டைம் ரிலீஸ் பண்ணல. ஸோ ஓப்பனிங்கில் புக் ஆகிருந்த டிக்கெட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆச்சு. ஸோ கமல் சாருக்குன்னா ஒரு ஓப்பனிங் இருக்குல்ல படம், ஒரு 1 வீக் ஒரு அந்த ஒரு 1st வீக் ஃபில்லாகன்ற இடத்துல 4 நாள் படம் ரிலீஸ் ஆகலை, சொன்ன தேதியிலேருந்து 4 ரிலீஸ், அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்குள்ளேயே அப்படி டிஜிட்டல் மீடியம் அது இதுன்னு இந்த தமிழ் ராக்கர்ஸ் மாதிரி ஜம்பவான்கள் அந்த உள்ளே பூந்து அதெல்லாம் வெளியே வந்துருச்சு படம். அதுக்குள்ள ஒரு ஒப்பீனியன், கிரிட்டிக்ஸோட ஒப்பீனியன் அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் டவுன் ஆச்சு. மற்றபடி ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இப்போ பேசுகிறீங்களா, அதுதான் படத்தோட வெற்றி. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு, அதில் கமல் சாருக்கும் ஹாப்பி. நிறைய பேர் ரொம்ப ரசிச்சாங்க படம், ரொம்ப ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபிலிம்ஸ் சொன்னாங்க. கல்ட் மூவிஸ் இப்போவும் IMDb-ல அது அவ்வளோதான், வேற ஒன்று வரதுக்கு படம் இருக்கு. வியாபாரிகள் வேறு, வியாபாரம் பண்ணுறவங்க வேறு, அது வந்து அவங்க சரியாக பண்ணணும். அது வந்து இளநீர் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, இன்னும் நம்ம தெருவில் வச்சு தான் வித்துட்ருக்கோம் அதை, அது இன்னும் நம்ம இது கொண்டு வர முடியலல்ல, ப்ராப்பராக ஒரு ஷோரூம்குள்ளே கொண்டு வர முடியல. அந்த மாதிரி தான் நல்ல பொருள் வந்து எங்கே வச்சாலும் விற்க, நீங்கள் தெருவில் வச்சா கூட அது அது வந்து வாங்கிட்டு போவாங்க, ஏன்னா லாபம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான். அது ஒன்று, அது பேக்கேஜ் பண்ணி அது அட்வர்டைஸ் பண்ணி டிவியில் வந்து ஒரு ஒரு சினிமா நடிக்கிறது டான்ஸ்லாம் ஆடிட்டாங்க வச்சுக்கோங்களேன், அது ப்ராடக்டோட விலை ஜாஸ்தியாகும். ஸோ அது எங்கே வைக்கணுன்றது தான் அவர் ஒருத்தர், சுத்தமாக ஒரு இடத்துல ஒரு தார்பாய் போட்டு ஒரு இடத்துல வச்சு கடை போட்டு விற்றாலும் இளநீர் விற்கும்.
இளநீர் வாங்கி குடிச்சிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் கோக் வந்தாலும் சரி, ட்ரீ வந்தாலும் சரி, அந்த வியாபாரம் நடந்துட்டு தான். இப்போ பார்க்குறீங்களா ரோட்டில் இளநீர் கடை இருக்குல்ல, அந்த மாதிரி அது அந்த நல்ல ப்ராடக்ட் அது. ஸோ அது அதுக்கான ரெகக்னிஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நல்ல படம் இப்போ வரைக்கும் போட்டுட்ருக்காங்க. அப்பா பையனோட சீன்ஸ் வச்சு பாராட்டி போட்டு. இப்போ நீங்கள் இப்போ ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட ஒரு டைமில் ஏதோ வித்தமூலன் பற்றி ஏதோ ஒன்று இருக்கும். அன்பே சிவம் பார்க்கும்போது நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். படம் வந்து மூணாவது நாள் தியேட்டரில் எடுத்துட்டாங்க. நான் வந்து அப்போ வந்து நான் ரஜினி சார் ரசிகன்னு சொல்லி நான் சண்டை போடுவேன். ஃபேன் ஆக்சுவலாக எனக்கு கமல் சார் ஃபேன். நான் என் ஃப்ரெண்டுக்கு வந்து கமல் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வேணும்னே ரஜினி சார் ஃபேன் சொல்லி அவங்களோட சண்டை போடுவேன். ஸோ நானும் அவனை வந்து அந்த படத்துக்கு போகணும் அப்படின்னு. படம் பார்த்துட்டு கண்ணெல்லாம் கலங்கி வெளியே வரும். ஆக்சுவலாக தீவிரமான கமல் சார் ஃபேன் என் ஃப்ரெண்டு தான். நாங்களாம் ஃபேன்ஸ் அவ்வளோதான். அவன் வந்து மச்சான் தலைவர் சொதப்பிட்டாரா அப்படின்னா அன்பேசம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நான் வந்து அரைஞ்சு இல்லாமான்னு தோணுச்சு. என்ன படம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு. மூணாவது நாள் படம் காலி. நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் என் கூட வந்த அஞ்சு பேருக்குமே படம் பிடிச்சிருந்தது, அந்த ஒருத்தனை தவிர. பட் படம் போயிடுச்சு. ஆனால் இப்போ இன்னி வரைக்குமே அன்பேசம் பற்றி ஆஹா ஓஹோ அப்படின்னு பேசிகிட்டே இருப்போம் நம்ம. அதுதானே வேணும். கமர்ஷியலாக ஜெயிச்சிருந்தா அவர் இன்னும் அன்பேசம் மாதிரி இன்னொரு பத்து படம் தொடர்ந்து எடுத்திருப்பாரு கமல் சார். அதுக்கு நம்ம அந்த வாய்ப்பை நம்ம அவர் கொடுக்கல. இப்போ தூங்காவணமே படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி ரெண்டாவது நாள்லேருந்து புயல் மழை, 2015 ஃபுல் சென்னை ஃப்ளட்ஸில் மாட்டிச்சு. கமர்ஷியலாக ஓரளவுக்கு ஜெயிச்சது. பட் ஆனால் அன்னைக்கு புயல் மழை இல்லாமல் இருந்தால் மேபி இன்னும் சில பணம் வந்திருக்கும். ஏன்னா அந்த படத்துக்கு எனக்கு நெகட்டிவ் கிரிட்டிசிசம் எதுவுமே வரல தூங்கானம் பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் கலெக்ஷனில் வந்து பெரிய லெவலில் கலெக்ஷன் கலெக்ஷன் வந்துச்சு. இல்லை ப்ராஃபிட்டபிள் ஃபிலிம். பட் இன்னும் மோர் ப்ராஃபிட்டாக வந்திருக்கும் மேபி அந்த மழை இல்லாமல் இருந்திருந்தா. ஸோ அதனால் அது யாருமேலேயும் தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது. இப்போ என்னைக்கு ரிலீஸ் ஆகுது, மக்களோட இது எப்படி இருக்குது. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அன்றைக்கி சாயந்தரம் டிமோனிடேஷன் அடிச்சு வச்சுக்கோங்களேன், என்ன என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அன்னைக்கு தியேட்டருக்கு போகிறதுக்கு இப்போ மூடு வருமா? இல்லை எவ்வளோ நல்ல படமாக இருந்தாலும் ஃப்ளாப் தான் அந்த படம். அன்றைக்கி சபாஷ் நாயுடு என்னாச்சு? சபாஷ் நாயுடு இப்போ நின்று இருக்கு. இப்போதைக்கு தற்சமயம் இட்ஸ் வி ஹவ் கெப்ட் இட் ஆன் ஹோல்டு. அது என்ன ஆச்சுன்னு நீங்கள் ராஜ்கமல் தான் கேட்கணும். இந்த காலத்தில் தேவர் மகன்கிற ஒரு டைட்டிலில் ஒரு படம் வரணுமா அப்படிங்கிறது கேள்வி. இல்லை அது சாருக்குமே அந்த கேள்வி இருக்குது. ஸோ அதனால் அது பண்ணுவாரா தெரில எனக்கு. ஐ டோன்ட் ஹாவ் ஐடியா போட்டு. நீங்கள் படித்த அந்த 17+4 இது 17+7 இந்த ஸ்கிரிப்டும் உண்டா? தேவர் மகன் 2? இல்லை இல்லை இல்லை. இப்படிதான் ஒரு கேள்வி கேட்டாங்க, கமல் சார் இனிமேல் நடிக்கவே மாட்டார், சினிமா விட்டு விலகி போயிட போறாருன்னு சொல்லி ஒரு 1.5 வருஷமா 2 வருஷமா பேசிகிட்டு இருக்காங்க. அது ஏதோ ஒரு இடத்துல இந்த படம் தேவர் மகன் 2 வருமா சார் அப்படின்னா, ஆ வரலாம், வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே தேவர் மகன் 2 சொல்லுவாங்க. இல்லை அவர்கிட்ட கேட்கும் அதான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் அது பண்ணுவாரா இல்லையான்றது சாருக்கு தான் தெரியும். தலைவன் இருக்குன்ற ஸ்கிரிப்ட் நீங்கள் சொன்ன லிஸ்ட்டில் இருக்கா சார்? இருக்குது. அது 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 அதை பற்றி ஏதாவது எக்ஸ்க்ளூசிவாக சொல்லணும். 100% சொல்ல முடியாது. ப்ரொடக்ஷனில் இருக்குது. வி ஆர் ஆல் ஒர்க்கிங் இன் இட். ப்ரெப் நடந்துட்டு இருக்கு. ரமன் சார் மியூசிக்கு, கமல் சார் டைரக்ஷனு, ஓகே, திரைக்கதை வசனம் கமல்ஹாசன், கமல்ஹாசன் நடிக்கிறார் அதில், ராஜ்கமல் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் தவிர வேறு இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஆனால் இதுவும் சாரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் இல்லையா? ஏன்னா தலைவன் இருக்குன்றான்னு முன்னாடியே கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. இல்லை ட்ரீம் ப்ராஜெக்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். அவருக்கு எல்லா ப்ராஜெக்ட்டுமே அவருக்கு ட்ரீம் ப்ராஜெக்ட் தான். அவர் ஒத்துக்க மாட்டார் எந்த ப்ராஜெக்ட்டுமே. அவர் ட்ரீம் ப்ராஜெக்ட்டும் கிடையாது. அவருக்கு எல்லா ப்ராஜெக்ட்டுமே ப்ராஜெக்ட். எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட படம் வந்து மர்மயோகி மருதநாயகம் படம் மாதிரி படங்கள் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டு. உண்மையாகவே மர்மயோகி 2008 படம் வெளியே வந்திருந்தா, நம்ம இப்போ பார்த்த பாகுபலி, இப்போ பார்த்துட்டு KGF மாதிரி படங்கள்லாம் பார்க்குறோம்ல, மேபி எனக்கு தெரியல, எனக்கு கரெக்டாக சொல்கிறேன்னா தப்பாக சொல்கிறேன்னா தெரியல, மேபி தமிழ் சினிமாவோட ஸ்கேலோ இல்லை இந்தியன் சினிமாவோட ஸ்கேல் மாறி இருக்கும், சத்தியமாக மாறி இருக்கும். இந்த படத்தில் வேலை செஞ்சவங்க நான் சொன்னதை ஒத்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நான் அவங்க இருந்து உங்களுக்கு தெரியாது போகும். ஸோ ஆடியன்ஸுக்கு தெரியாது, இண்டஸ்ட்ரிக்கு தெரியாது என்ன நடந்தது அந்த படத்தில் என்ன. பட் அந்த படம்லாம் வெளியே வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு இந்தியன் சினிமா ஆர் அட்லீஸ்ட் தமிழ் சினிமாவோட ஸ்கேலே மாறி போயிருக்கும். இந்த அமௌண்ட் ஆஃப் மணி இன்வெஸ்டிங்கு, பிஸ்னஸ்ஸு, அதுக்கப்புறம் படத்தோட குவாலிட்டி எல்லாமே வேற வேற லெவலில் இருந்துருவோம். ஸோ எப்படி ஒரு விக்ரம் வந்து அவர் வேற ஒரு இது பண்ணுச்சு, அந்த மாதிரி ஒரு அவர் ஸ்டேஜில் ஒரு ஸ்டேஜில் அவரோட படங்கள் வந்து அடுத்த பெஞ்ச் மார்க் போதில்ல. அந்த மாதிரி மர்மயோகின்னு ஒரு படம் 2008 வந்திருந்ததுன்னா கண்ட் டெஃபினட்டாக இட் வுட் ஹவ் பீன் அ கிரேட் இது, வேற ஒரு லெவலில் இருந்துருவோம். இப்போ எடுத்தா டயர்ட் ஆகிட்டார், நாங்களும் ஆகிட்டோம், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறோம் அந்த படத்துக்காக. இருக்கும், இப்போவும் அப்படி தான் இருக்கும் டெஃபினட்டாக. இப்போ எடுத்தாலும் ஒரு ஸ்கேல் மாற்றுற அளவுக்கு தான் ஒரு. ஆமாம், படம் பிரம்மாண்டம். நான் அந்த ஸ்கிரிப்ட் முதல்ல படிச்சுட்டு நான் இப்போ தான் கேட்டாங்க ஒருத்தர் June 16, 2008 நான் ஜாயின் பண்ணுறேன் இதில், ராஜ்குமாரில் ஜாயின் பண்ணுறேன். 17, 18, 19 எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க கையில், ஃபுல் ஸ்கிரிப்ட் பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க படிக்கிறதுக்கு. ஸோ அந்த ஸ்கிரிப்ட்டு ஒரு நாள் இன்றைக்கி ஈவினிங் இன்றைக்கி மதியானம் கொடுக்குறாங்கன்னா ஃபுல் த்ரூ நைட் படித்து காலைல படித்து முடிச்சிட்டேன். ஜுரம் இது வந்து சொல்லுவாங்க தெரியல, அது படிச்சுட்டு ஜுரம் வந்துச்சு. இது உண்மையாக நடந்தது. எனக்கு குளிர் ஜுரம் வந்துருச்சு. ஏன்னா அதில் வந்து ஒரு ஷாட்டில் ஒரு 2500 பேர் 3000 பேர் ஒரு ஒரு சீனுமே வந்து பிரம்மாண்டமாக இருக்கும், பயங்கரம் இருக்கும். இதில் வந்து மொத்தமே 5 அசிஸ்டன்ட் டேரக்டர் தான். அதில் வந்து 6வது அசிஸ்டன்ட் வந்து ஃபாரினர், ஃபர்ஸ்ட் ஏடி வந்து ஃபாரினர், மீதி 5 பேர் தான் வந்து இந்தியன்ஸ். அதில் வந்து 2 பேர் தான் தமிழ் ஆளுங்க, நானும் இன்னொருத்தரும், மீதி 2 பேர் வந்து ஹிந்தி ஆளுங்க. ஒரு ஏடி வந்து ஒரு ஏடி, இன்னொரு ஏடி ஃபாரினர். இதில் வந்து எப்படி வேலை செய்ய போகிறோம்னு நினச்சி பயம் வந்துருச்சு எனக்கு. ஸோ ஜுரமே வந்துருச்சு, ஒரு 3 நாள் குளிர் ஜுரம் வந்துருச்சு எனக்கு.
அதை படிச்சுட்டு என்னடா அது இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இது எப்படி வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு. இப்போ உங்கள் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் போயிட்டுருக்கு? அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரெண்டு ப்ராஜெக்ட் இப்போ நான் அதான் ஒன்று வந்து ஒரு ஒரு காமெடி ட்ரைங் ஃபார் ஆர்கேஎஃப்ஐ, இன்னொன்று வெளியே ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஹிந்தி அண்ட் ஒரு தெலுங்கு பைலிங்குவல், தெலுங்கு தமிழ் பைலிங்குவல் அண்ட் ஹிந்தி படம் ஒன்று, ரெண்டுமே பேரலாக பிச்சிங் போயிட்டுருக்கு. 90% ஓகே. இன்னொரு அதான் எப்பவுமே வந்து ஒரு ப்ராஜெக்ட் செட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம், அது அமைஞ்சு வந்து எல்லாருமே ப்ளேஸ் ஆகி வர்றது இப்போ ஆல்மோஸ்ட் டன், ரொம்ப சீக்கிரமே வில் அனௌன்ஸ் இட். அடுத்தது நீங்கள் எப்போ சார் கமல் சார் இயக்க போகிறீங்க உங்கள் ஓன் ஸ்கிரிப்டில்? இப்போ போயிட்டுருக்க ஸ்பீடு பார்த்தா ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா சார் இப்போ இந்தியன் டூ முடிச்சுட்டு தலைவன் இருக்கின்றான் பண்ணுறாரு, அது முடிச்சுட்டு எலெக்ஷன் தலைவன் ஆகிடுவார், தலைவர் ஆகிடுவார்னு நினைக்கிறேன் நான். எதிர்பார்க்குறோம், தெரியல எப்படி டைம் தெரியல. இஃப் இட் ஆஃபர் டு மீ அப்படி ஒரு சான்ஸ் வந்ததுன்னா எப்படி தூங்கணும்னு சொன்னோடனே ஓகேன்னு பண்ணணும், அந்த மாதிரி உடனே பண்ணிடுவேன். எப்படி சார் இப்போ அரசியல் வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவரால் சினிமாவில் இயங்க முடியுமா முன்ன மாதிரி? இல்லை அதுதான் நிறைய இடத்துல சாரே சொல்லிட்டாரு, அதுக்கு இயங்க முடியுமான்றது அவர் தான் பதில், அது பண்ணுவார் இப்போ அப்படி தானே பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியும்ல என்ன கூட ட்ராவல் பண்ணுறீங்க, அவர் வேறு வேறு ஒரு தளத்துலேயும் ஒரு பண்ணிட்டு இங்கே பண்ணி. அவர் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஷுவராக இருக்கார், அவர் வந்து சி ஒன்று எது பண்ணாலுமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும், முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக்கிற ஒரு கேரக்டர். ஸோ டெஃபினட்டாக அவருக்கு வந்து இப்போ இப்போ அரசியலில் இப்போ இருக்கிற பணிகளில் இடையில, ஏன்னா அவருக்கு வந்து வேறு வருமானம் இல்லை, இப்போ உடம்பு கட்சி செலவு பண்ணுறது கூட அவர் சொந்த பாக்கெட்டில் தான் செலவு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கான இது அவர் போய் ஷூட்டிங் போனால் தான் வரும், அது அதில் வர சம்பளம் இப்போ பிக் பாஸில் வந்த சேலரி அதை வச்சு தான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அது அதை அவரோட இது பண்ணிக்க முடியாது. ஸோ அதை மீறி அதை தவிர்த்து வர எல்லா வேலைக்கும் இப்போ வந்து எங்களுக்கே சில டைம் ஆச்சரியமாக இருக்கும். என்ன ஒன்று உண்மையாக தெரியுதுன்னா சினிமாக்கான நேரம் கம்மியாகிடுச்சு அவர்கிட்ட. இப்போ நாங்கள் வந்து சார்கிட்ட வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து பேசுவோம் நார்மலாக முதல்ல இருக்கும்போது. இப்போ கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 5 நிமிஷம் பேசுகிறதுக்கு, ஒரு 1 மினிட் பேசுகிறதுக்கெலாம் வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு அப்ரூவல் லெவலில் தான் போய் பேசிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஒரு கதவு திறந்து இன்னொரு கதவுக்குள்ளே போகிறதுக்கு அந்த வழிக்குள்ளே நம்ம பேசி முடிச்சிடணும் அவர்கிட்ட, இல்லைனா கஷ்டம். சில பல சமயத்தில் நின்றுட்டுருப்போம் வெளியே, ஒரு ரூம் வெளியே நின்றுட்டுருப்போம், வந்து தொண்டர்களுக்கு வணக்கம் சொல்கிற மாதிரி வணக்கம் சொல்லிட்டு போயிட்டு வர எங்களுக்கு. ஸோ அவருக்கு இப்போ அது பழக்கம் ஆயிடுச்சு, கது தந்து வெளியே வந்து வணக்கம் வணக்கம்ட்டு போயிட்டு சார் 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 ஒரு நிமிஷம் சார் நாங்கள் இந்த அப்ரூவலுக்காக வந்திருக்கோம் சார், கேட்க அப்படி பண்ண வேண்டியதாக நிலமாயிடுச்சு. இப்போ இப்போ நீங்கள் வந்து தூங்காவனம் டேரக்ட் பண்ணியிருக்கீங்க சாரை வச்சுட்டு, அவரோட இன்ட்ரப்ஷன் எதாவது இருந்துச்சா, ஏ கொஞ்சம் இப்படி ஃப்ரேம் இப்படி மாற்றிக்கோ, இல்லை இல்லை நான் இப்படி தான் நடிப்பேன் அப்படி திரும்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று அவரோட இன்ட்ரப்ஷன் இன்புட்ஸ் உங்களுக்கு அவங்களுக்குலாம் அப்படி தோணும் அந்த மாதிரி அப்படி என்னன்னா. இப்போ சப்போஸ் இப்போ நம்ம இப்படி எடுக்கிற வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் தான் இவங்ககிட்ட வந்து இப்போ அவர்கிட்ட சொல்கிறப்ப கமல் சார் வந்து நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, அந்த கேமரா கொஞ்சம் இப்படி நோத்திக்கோங்க அங்கே வைங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? வச்சுருவோம் நாங்கள், அவ்வளோதான், கேள்வியே கேட்கக்கூடாது தப்பு நீங்கள். ஆனால் அப்படி சொல்ல மாட்டார், அப்படி அவர் சொன்னார்னா நம்ம பேசுகிற நிலமையிலே இருக்கணும். இப்போ சப்போஸ் கமல்ஹாசன் கமிஷன் சேஸ் தட் கீப் த கேமரா தேர்னா நீங்கள் நம்மளுக்கே தெரியும், கண்டிப்பாக தெரியும். தர் இஸ் அ ரீசன் வை ஹி சேஸ் தட், சென்ஸ் இருக்கு, வாய் மூடிட்டு வச்சுட்டு நமக்கு சென்ஸ் இருந்தால் நம்ம புரிஞ்சுப்போம், ஓ தப்ப நம்ம தான் தப்பாக வச்சுட்டோம் இங்கே வச்சிருக்கிறது தான் கரெக்டாக சொல்லுறதை புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அப்படி புரியல நமக்குன்னா எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வைக்க சொல்லும்போது கேட்கக்கூடாது. அப்புறமா எடுத்து முடிச்சுட்டு கட் அப்படின்னு சொன்னோன்னே சார் ஒரே ஒரு சின்ன டவுட்ஸ், அந்த கேமரா வந்தோன்னா அங்கே வைக்க சொல்லுங்க, அது ஏன் சார்னு கேட்டிங்கன்னா சொல்லுவார் சொல்லுவார், பட் கேட்கும்போது சொல்லும்போது சொல்லக்கூடாது. பட் ஏன்னு கேட்கக்கூடாது, அது அவர் டைரக்ட் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் பண்ணுவார், வேற ஒருத்தர் டைரக்ட் பண்ணால் பண்ண மாட்டார். ஈ வில் நெவர் டூ இட், யூ வில் நெவர் டூ இட். தூங்காவனத்துக்கு அப்படி எதுவுமே நடக்கல. ஒரு சம்பவம் நடந்தது, அதாவது ஒரு ஒரு பர்டிகுலர் ஷார்ட் பிரகாஷ் ராஜும் சோமுவும் ஒரு கதவு திறந்துட்டு ஓடி வரணும். அப்போ வந்து நானும் எனக்கும் சானும் வந்து ரொம்ப டஃப் கேமராமேன் டு ஒர்க் பார்த்து, ஏன்னா அவர் தான் விஸ்வரூபம் பண்ணார், அவருக்கு வந்து நான் சும்மா ஒரு ஷார்ட் வச்சிட முடியாது, அவருக்கு விளக்கணும் ஏன் வைக்கணும் எதுக்கு வைக்கணும், அந்த கேரக்டருக்கு இங்கே வைக்கிறேன், ஏன் லோ வைக்கிறேன், ஏன் கைக்கு மேலே வைக்கலாம், நிறைய பேசுவார். அதனால தான் எனக்கு அந்த கேமராமேன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறவர் ஒரு ஷார்ட் நான் சொல்கிறேன், அவர் ஒத்துக்க மாட்டுறாரு. கேமராமேன் வந்து இல்லை நீ இப்படியும் வைக்கலாம் பாரு, இங்கே வைக்கலாம் பாருன்னு சொல்லி, இல்லை இல்லைடா இங்கேருந்து வரட்டும்டா லெட் இன் கம், இவரை விட்டுட்டு வெளியே பிளான் பண்ண வருவார்னு சொல்கிறேன், இல்லை இல்லை நீ இங்கேருந்து பாரு அப்படி பேசி. ஸோ அந்த ஆர்குமெண்ட் மெதுவாக கொஞ்சம் ஹீட்டடாக போச்சு. சார் நான் சொல்லிட்டேன் டைம் அது வைங்க அந்த மாதிரி போக ஆரம்பிச்சோன்னா கமல் சார் வந்தார், இது ஆல்மோஸ்ட் ஒரு 40 நாள் ஷூட் முடிச்ச பிறகு வந்துட்டு ஒரு நான் கிணக்கிறேன் ஐடியா அப்படின்னாரு, சொல்லுங்கள் இங்கே வச்சுட்டு இங்கேயே வச்சுருங்க, ரெண்டு மூமெண்ட்டுமே வேணாம், இங்கே வச்சுட்டு ஜஸ்ட் ஹேவ் ஃபோக்கஸ் தர், ஒன்ஸ் உள்ள வந்தோன்னா ரேக் ஃபோக்கஸ் பண்ணி இங்கே திருப்பிக்கோங்க, யூ வில் கெட் அ ஷாட் அப்படின்னாரு. நானும் அப்படியே கம்மன் இருந்தேன், சானு கம்மன் இருந்தார், இப்படி பார்த்துட்டு சொன்னார். சானு கிட்ட சொன்னார், சானு சீனியர் கேமராமேன் என்னோட சீனியர், அவர் கூட விஸ்வரூபத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணுறாரு. சானு அப்படி நான் சொன்ன மாதிரி வச்சா அது ஏன் படம், நீ சொன்ன மாதிரி வச்சா உன் படம், அவர் சொல்கிற மாதிரி வச்சா தான் அவர் படம். ஸோ லெட் ஹிம் டூ த ஃபிலிம், லெட் அஸ் ஒர்க் ஃபார் ஹிம் அப்படின்ட்டு போயிட்டார், பேசவே இல்லை கவர்மெண்ட்டில். சானு செட் சாரி டு மீ அண்ட் கெட் மை ஷாட், இது இஸ் வாட் ஹேப்பன், இது வந்து நிஜமாக நடந்தது, இது சானுக்கும் தெரியும் கமல் சாருக்கும் தெரியும் இது நடந்ததுன்னு. ஸோ இது தான் இட் ஒர்க் சார், இது ஒன்று வெளியே இருக்கிற ஒரு பிம்பம் வந்து கமல் சார், அவர் வந்து எல்லாத்தையும் அவர் வந்து ரொம்ப இண்டிவிஜுவலுக்கு வந்து மரியாதை கொடுப்பார். இப்போ நீங்கள் இந்த இப்போ இதுக்கு யாராவது ஒரு டேரக்டர் இருந்தீங்கன்னா அவங்க அவங்கள ரொம்ப மதிப்பார், இஃப் தே ஹேவ் சே அவங்க ஒரு விஷன் இருக்குது அவங்களுக்கு ஏதோ ஒன்று. சில இன்டர்வியூஸ் போவோம், சில இது போவோம்ல, நமக்கே கோவம் வரும், ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம பேர் தெரியும், நம்ம போய் உட்காந்து நம்ம பேர் சார் உங்கள் பேர் ராஜேஷ் செல்வம்மா செல்வா சார்னு கேட்பாங்க, அப்போ நம்மளுக்கு பதில் சொல்லவே இஷ்டம் வராது, படம் பேர் தெரியாது அவங்களுக்கு.
அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நம்ம சொல்லலாம். பட் ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சு ஒரு ஹேண்ட் ஓவர் பண்ண பிறகு அந்த தலையீடுகள் பண்ணவே மாட்டார். ரஜினிகாந்த் சாருக்கு ஸ்கிரிப்ட் இருக்கா, அவர்கிட்ட பேசின அனுபவங்கள் ஏதாவது இருக்கா சார்? ஏன்னா த்ரூ அவுட் அப்போ சந்தன பாரதி சார்கிட்ட கேட்கும் போதே ரஜினிகாந்த் சார் வந்து சொல்லுவாராம், என்னப்பா நீ அவனுக்கே படம் எடுத்துட்டு இருக்க, இங்கே வந்து சுரேஷ் கிருஷ்ணன் என்ன வச்சே படம் எடுத்துருக்கான், மாற்றி மாற்றி எடுத்துக்கலாமேப்பா அப்படி மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுமாரி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு? இல்லை ஏன் இல்லை, கண்டிப்பாக ரஜினி சாருக்கு வந்து கதை சொல்கிறதுக்கெல்லாம் இன்னும் வாய்ப்பு கிடைக்கல, அதுதான் உண்மை. பட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலியமாக வரும், ஏ நீ அந்த ஒரு கதை சொன்னியடா, அதை வந்து நீ ரஜினி சாருக்கு செட் ஆகாமே பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிட்ட நம்ம சும்மா இருந்த உசுப்பேத்தி விட்டுகிட்டே இருப்பானுங்களா, அந்த மாதிரி வரும். சி எனிபடி வில் ஹாவ் த ட்ரீம் ஆஃப் ஒர்க்கிங் வித் கமல் சார் அண்ட் ஆப்வியஸாக எனக்கு ஒன்று திருப்தி அமைஞ்சிடுச்சு அது, பிகாஸ் ஐ வாஸ் தேர் வித் ஆர்கேஎஃப். நான் கமல் சாரோட ஒரு படம் பண்ண முடிஞ்சது. கண்டிப்பாக கிவன் அ சான்ஸ் டெஃபினட்டாக ஒரு கதை சொல்லணும், பிரச்சனையே இல்லை. ஏன் கதையாக இல்லை, நிறைய இருக்கு, நல்லா இருக்கு. அவர்கிட்ட பேசுங்க, அஜித் சார் கதை இருக்கு எனக்கு, விஜய் சார் இருக்கா, எல்லாருக்கும் கதை இருக்கு, அவங்க எல்லாருமே பிஸியா இருக்காங்கல்ல. அவர்கிட்ட பேசுறீங்களா சார்? ரஜினி சார் கிட்ட ரொம்ப ரொம்ப அப்படி என்ன சொல்றது, உரையாடலா கான்வர்சேஷனா கிடையாது சார், ரெண்டு மூணு தடவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு அப்படி தெரியும், சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் பேசியிருக்கோம் அவ்வளோதான். பட் கான்வர்சேஷனாக பேசுனதில்ல சார், மீட் பண்ண வரும்போது எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துவோம், சார் நடுவில் வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துவோம், அந்த மாதிரி விஷயம். சார் பர்த்டே பார்ட்டிஸ்க்கு வருவார் அவர், ரஜினி சார் பிரைவேட் ரொம்ப ஒரு 20 பேர் 30 பேர் மட்டும் தான் அட்டன் பண்ணுவோம். ஸோ அங்கே இன்ட்ராக்ஷன் இருக்கும் அது, பட் டெஃபினட்டாக கான்வர்சேஷனாக இல்லை அவரோட, எப்படி சார் போச்சு, பேட்டர் நல்லா இருந்தது சார், அந்த மாதிரி கான்வர்சேஷன்லாம் வந்ததில்லை. பட் இட்ஸ் வெரி ஸ்வீட், அவரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். கமல் சார் ஒரு டென் உள்ள வந்துட்டால் அன்னைக்கு கூட ஒரு வாட்டி திடீர்னு ஐ திங்க் சௌந்தர்ய மேமோட கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வைக்க வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன், எங்களுக்கு தெரியும் சடன் ரஜினி சார் வந்திருக்காரு அப்படின்ட்டாங்க. வெளியே அவங்க சிரிச்சுட்டு இருக்க சத்தம் வெளியே கேட்குது, அப்போ நாங்கள் வெளியே நின்று பேசிக்கிட்டோம், ஃபேன்ஸ் வெளியே அடிச்சுக்கிறாங்க, அது கட்சின்றாங்க, சண்டை இவங்க ரெண்டு பேர் உள்ளே அவ்வளோ சத்தமாக சிரிச்சுட்டு இருக்காங்க, ரொம்பலாம் வெளியே கேட்குது சத்தம். அதுக்கப்புறம் கதவு திறந்து சிரிச்சுட்டு வந்து ரஜினி சார் தான் ஃபஸ்ட்டு வெளியே வந்தார், சிரிச்சுட்டே வெளியே வந்து அவர் ஷாக் ஆகிட்டார், வெளியே எல்லாம் நின்றுருந்தோம் ஷாக்கிட்ட அப்புறம் சார் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கணுன்றாங்க சார்ன்னு சொல்லிட்டு, அகே ஃபுல் மையம் கட்சி ஆளுங்கள்லாம் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை எதுனா அது கமல் கட்சி ஆளுங்கள் ஏன் கூட ஏன் ஃபோட்டோ எடுக்கிறான் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஃபுல்லாக ஏன்னா கட்சியில் வேலை செய்கிறவங்க எல்லாமே சினிமா பார்த்து வந்தவங்க தானே, கமல் சாரோட கோர் டீம் அப்படியே மேலே வந்து கமல் சார் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ரஜினி சாரோட ஃபோட்டோ எடுத்துக்கணும் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, ரெண்டு பேரும் நிற்க வச்சு எல்லாம். எப்படி சார் இருக்கும் அவங்களுடைய ரெண்டு பேருடைய எதிர்புதிர் அந்த இது எப்படி பார்க்க? எதிர்புதிர் இல்லை, ரெண்டு பேரும் க்ளோஸ், பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அரசியல் வந்துட்டு அப்படி தானே இருந்தா, பர்சனல் லைஃப்லையும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி, இப்போ பொலிட்டிக்கல் லைஃப்பும் சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தே கன்சல்ட் ஈச் அதர் வித் எவ்ரி திங் நினைக்கிறேன் நான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா இப்போ நான் ஃப்ரெண்டு நான் கண்டிப்பாக கேட்பேன், உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட கேட்க மாட்டீங்களா மச்சான் நான் அந்த பொண்ணு பார்த்துருக்கேன் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன்னு சொல்லுவீங்களே, இல்லை இந்த வேலை பார்த்துருக்கேன் இந்த வேலைக்கு போய் இந்த இடத்துல வேலை கிடச்சிருக்கு இவங்ககிட்ட இவனை கொடுக்குறான் அவனை கூப்பிட்றான் என்னடா பண்ணலாம் ஒரு கன்சல்ட் கேட்பீங்கள. ஸோ அந்த லெவலில் அவங்க எவ்வளோ வருஷமாக 40-45 வருஷமாக டிஃப்ரென்ஸ் இது வரைக்குமே அப்படி தான். இப்போ சௌந்தர்யமா கல்யாணத்துக்கு ஒரு நேரில் வந்து பத்திரிக்கைகள் ஒரு ஃபோன் காலில் கொடுக்கலாம் வந்து அந்த மரியாதை நேரில் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனார். கமல் சார் அதே மாதிரி தான், கட்சி ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு அவர் போனது வந்து ரஜினி சாரோட வீட்டுக்கு தான் போய் சொல்லிட்டு வந்தார் இந்த மாதிரி நான் போகிறேன் அப்படின்னு. ஸோ தே ஹவ் கிரேட் ராப்போ டுகெதர். ஓகே சூப்பர் சார், ரொம்ப நன்றி. அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு, உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744, மின்னஞ்சல் முகவரி UVADS அதாவது UVADS@yahoo.co.in. டூரிங் டாக்கிஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.